சில விஷயங்கள் வந்து நான் தெளிவுபடுத்துறதுக்காக கொஞ்சம் அதனுடைய நுணுக்கங்களையும் அதனுடைய ஆரிஜினையும் நான் கொடுக்கறது உண்டு. இப்போ ஒரு கபாலபதி போட்டு காட்டினோம் பாருங்க, அது வந்து உங்களுக்கு எதுக்குன்னா உங்களை அந்த மாதிரி செய்ய சொல்லி நான் கற்றுக் கொடுக்கல. தெளிவாக புரிஞ்சுக்கங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கறதுல நீங்கள் எதை முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த வயிறில் இந்த பெல்லோஸை கவனிக்க சொன்னேன், உள்ளே போயிட்டு வருது பாருங்க, அதை கவனிக்க சொன்னேன். என்கிட்ட சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுறது வந்து பிராணயாமம் நம்ம யோகா இல்லை, அது இது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லுவாங்க. தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த பெல்லோஸ் கரெக்டாக வருது அப்படின்னா மற்றது எல்லாமே கரெக்டாகிடும். உங்களுக்கு ஏனல் மசில்ஸ் மூட சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பெல்லோஸ் போட முடியுமானா? முடியாது, அது சொல்லவே வேண்டியதில்லை. யூ நீட் நாட் சே டு க்ளோஸ் யுவர் ஆனஸ், மூலபந்தம் பண்ணுங்கன்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மூலபந்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பெல்லோஸினுடைய முக்கியத்துவத்தை விட்டுருவாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒருத்தர் இப்படி பண்ணி காட்டினார் அப்படின்னு வெறும் மூச்சு தான் விடுறாரு, பெல்லோஸை காணோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம முறைப்படி எப்படி வந்து கபாலபதி பண்ணணும் அப்படின்னு ஒரு சாம்பிள் காட்டிக்கிறேன். ஏன்னா தெளிவுபடுத்துறதுக்கு அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். எங்கே உட்காந்து பண்ணணும், இங்கே உட்காந்து தெரியுமா எல்லாத்துக்கும், இல்லை ஹைட் வேணுமா, இல்லை இந்த சேர் மேலே உட்காரணுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேடியா இருக்கா, கீழே உட்காந்து தெரியுதா பாருங்கள், இல்லாட்டி நான் மேலே உட்காடுறேன், டீப்பாய் வந்து உடஞ்சி போயிடும், இல்லாட்டி என்னை விழுக்காட்டிடும், தெரியாதா? இல்லை லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்குள்ள தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு குஷன் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை இது சாயாது. ஒரு ஹாஃப் சர்க்கிளில் நின்றுக்குங்க, ஹாஃப் சர்க்கிளில் நின்றுக்கிட்டீங்கன்னா நான் வந்து இதில் வந்து பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் விசிபிளா? உட்காந்தா தான் தெரியுமா, இல்லை உட்காந்தா தெரியுமா இல்லையாங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நிற்கும்போது முகம் தெரியுது, இப்போ தெரியுதா? பண்ணிக்கலாமா? அந்த இது கொஞ்சம் கொடுங்க, குஷன் அது, அந்த ஈஸி சேர் அது, இல்லை அது ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த இந்த குஷன் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுங்க. கீழே பின்னாடி கட்டியிருக்காங்க. இப்படி தான் இருக்கா? ஓ, இது மேலே நிற்க இருக்க முடியுமோ? இது ஒரு சான்ஸ் தான், பார்க்கலாம், பிடிச்சிக்கோங்க. ஈஸி, எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? சரி, உயர் இழுக்குதா? சரி, நான் இப்படியே வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து கபாலபதி வந்து கை வச்சு செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க இல்லையா. இப்போ முக்கியமாக வந்து ஐயாவுக்கு நான் சொல்கிறேன் இப்போது, ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை பண்ணும்போது என் கழுத்தும் சரி ஷோல்டரும் சரி எவ்வளவு ரிலாக்ஸாக இருக்குங்கன்னு காட்டுறதுக்காக தான் நான் அதை பண்ணி காட்டினேன். நீங்கள் அதை பண்ணும்போது இங்கெல்லாம் இறுக்கி பிடிச்சி வலியெல்லாம் வரக்கூடாது. நிறைய பேருக்கு அது வருது, கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த இதை காட்டியிருக்கேன். காட்டும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை பண்ணும்போது பார்த்துங்க, ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு ஒரு பெல்லோஸ் போடணும், அடுத்தது இந்த மூக்கு நீங்கள் அழுத்தும் போது இன்னொரு பெல்லோஸ் போடணும். புரிஞ்சிட்டிங்களா? இந்த வயிறு உள்ள போயிட்டு வர்றது தான் முக்கியம், மற்றது எதுவுமே முக்கியம் கிடையாது. புரியுதுங்களா? அது வந்ததுன்னா மற்றதெல்லாம் கரெக்ட் ஆகிக்கும். இப்போ அதை விட்டு விட்டு ஏனாசை பிடிங்க அதை பிடிங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா போஸ்டர் கம்ப்ளீட்டாக தப்பாயிடும். ஸோ இதில் தான் இந்த உள்ளே இருக்கிற கபம் எல்லாம் வெளியே வரும்.
இதை இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணணும்னா மகரிஷியை கற்றுக் கொடுத்தது எது அப்படின்னா, இந்த இது பண்ணுறோம் இல்லையா நியூரோமஸ்குலர், அதில் சேர்த்துக்கலாம். இது குறிஞ்ச ஏதாவது ஆகுமா தம்பி ஒயரு? சரியாக இருக்கு இல்லையா சார்? கை இப்படி வச்சுக்கிறீங்க இல்லையா, இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள். மேலே போகும்போது மூச்சு எழுத்துட்டு போகணும், வெளியே வரும்போது வந்து நீங்கள் விட்டுட்டு வரணும். இது வந்து அடுத்தது வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இதில் டவுட் இருக்கா? ஸோ இது வந்து மகரிஷியை கற்றுக் கொடுத்தது தான். இதை இப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த கழுத்து எல்லாம் திருப்பி நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் பாருங்கன்னு நான் வந்து உங்களுக்கு டெமோ கொடுத்தேன். அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது அது இல்லை இது இல்லைன்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் குழம்பி போகிறீங்க. நான் குழப்புறதுக்காக கற்றுக் கொடுக்கல, உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் எது இருந்தாலும் அப்பப்போ கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஐயா கேட்டது வந்து இத்தனை பேருக்கு பயனாக இருக்குது. ஸோ அதை வந்து நாம் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்துகிறோம். அப்போ இதே மாதிரி நீங்கள் குழம்பி அது தவறுன்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட தவறாக நம்ம விளக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக தெளிவுபடுத்திக்கலாம். சரியா? இஸ் இட் கிளியர்? டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லித்தரேன். கேளுங்க. கபாலபதி இல்லை, அதாவது நான் சொல்கிறது இது வந்து நியூரோமஸ்குலர்லையும் இன்க்ளூட் பண்ணலான்னு சொன்னேன். ஆசனம் வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், வஜ்ராசனமும் போட்டுக்கலாம் சுகாசனமும் போட்டுக்கலாம். இங்கே வந்து எனக்கு இந்த சேர் அதுதான் வசதி கொடுத்துருக்குது, அதுவும் வஜ்ராசனாவே நான் வந்து இது கிராஸாக இருக்கிறதுனால ஹீல் மேலே உட்காந்துருக்கேன். அதாங்க, நான் இது இந்த சேரில் வந்து என்னால் உட்கார முடியாது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் மேலே இப்படி உட்காந்துருக்கேன் நான். இப்படி கிராஸாக இப்படி போகுது இல்லையா, இப்படி கிராஸாக போகிறதுனால உட்கார முடியாது, அதனால் இப்படி உட்காந்தேன். இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணேன், புரியுதுங்களா? ஸோ அந்த போஸ்டர் எதுவுமே முக்கியம் இல்லை, இதில் பார்த்துக்குங்க. ஒன்லி இம்பார்ட்டண்ட் இஸ் யுவர் பெல்லோஸ். கபாலபதின்னு வந்தால் பெல்லோஸ் தான். அதை விட்டுட்டு மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதை விட்டுடுறீங்க. ஒவ்வொன்றுக்கும் இது முக்கியம்னு பார்க்கும்போது இந்த கை பயிற்சின்னு வரும்போது இந்த கை காதுக்கு நேராக இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கணும். இது வந்து நேர்கோட்டில் 90 டிகிரிஸில் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி வளையக்கூடாது, இந்த தொந்தி தடுக்கக்கூடாது, இது இப்படி வந்து இது இப்படி ஆகக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த பந்துகின மூட்டு வந்து நல்லா வேலை செய்யும், புரியுதுங்களா? ஸோ அது அந்த கரெக்ஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் அதான். இப்போ ஆரம்பத்தில் பண்ண தப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்பவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாடி ஃபிட்னஸ் வராது. இஸ் இட் கிளியர்? சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ எல்லா உடற்பயிற்சியும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. இப்போ அதில் என்னென்ன இருக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது கரெக்டாக பண்ணணும். போஸ்டர் புக்கில் என்ன போட்டிருக்கு, மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி பண்ணணும், அப்படி பார்த்து பண்ணுங்கள், வரும். கரெக்ஷன் தானாக வரும். நாம் வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு டைம் ஒதுக்குறது இல்லை. உடற்பயிற்சி தானே, இந்த வார்த்தை இருக்குது, உடற்பயிற்சி தானே அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு எல்லாமே தெரியும்னு வந்துடும், அப்போ விட்டுரும். புரிஞ்சிட்டீங்க இல்லையா? ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ், யூ வில் இம்ப்ரூவ். பார்த்துக்கலாம். சரி, ஒரு ஓஜஸ் மூச்சு எடுத்துக்கலாமா? செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதே போஸ்டரில் நிற்கிறீங்களா உட்காரீங்களா பார்த்துக்குங்க, உங்களுக்கு எது சௌகரியமாக இருந்துக்குங்க. 5 செகண்டுக்கு நல்லா கன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, 5வது செகண்டில் டக்குன்னு விட்டுறீங்க. இந்த மாதிரி 10, அப்புறம் வந்து ஒரு ஓஜஸ் மேலே இழுக்கிறீங்க, விடுறீங்க. நான் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன், நான் ஓஜஸை உட்காருங்க, செஞ்சு காட்டிடுறேன், அப்புறம் செய்யுங்க. இது ஒரு எக்ஸசைஸ் தான், நிற்க வச்சு உட்கார வச்சு. சொல் பேச்சு கேட்குறீங்களே, சந்தோஷமாக இருக்குது சார்.
பாத்துக்கங்க நான் மூச்சு இழுக்கும் போது நீங்க கண்ணை மூடி நல்லா அதோட ஒன்றி பண்ணும்போது எனர்ஜி கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகி விடும்போது சவுண்ட் முக்கியம் இல்ல நீங்க எப்படி எவ்வளவு லாங் பிரெத் அந்த எனர்ஜியை மேலே தக்க வச்சுட்டு விடுறீங்கிறது தான் அங்கே பிரின்சிபல் இதில் ஆரிஜினையும் சொல்லிவிடுறேன் இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருக்கோங்கிறதையும் சொல்லிவிடுறேன் ஆரிஜின் என்னன்னு இந்த புக்கில் காட்டினேன் இல்லையா இதில் கன்வர்ஷன் வந்து மேலே போயிடும் மேலே போனதை அங்கே தக்க வைக்கணும் அங்கேயே தக்க வைக்கணும் அப்போ நாக்கை ரிலீஸ் பண்ணி என் தாட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் இது இங்கே நல்லா அக்யுமுலேட் ஆகிக்கும் அது சில பேருக்கு அந்த எனர்ஜி தாங்க முடியாமல் ஒரு ஓஜஸ் வந்து 6 மாதம் தவம் பண்ணி கன்வெர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியுடைய லெவல் 6 மந்த்ஸ் நீங்கள் மெடிடேட் பண்ணால் எவ்வளவு எனர்ஜி நீங்கள் கேதர் பண்ணுறீங்களோ அது ஒரு ஓஜஸில் கன்வெர்ட் ஆகுது அப்போ நம்ம தவத்தை முறையாக பண்ணாமல் கொள்ளாமல் பண்ணும்போது இந்த எனர்ஜி லெவல் தாங்க முடியாமல் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பயிற்சியும் பண்ணணும் அவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாடி முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண சொல்லிட்டோம் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லும்போது உங்களுக்கு அங்கே அக்யூமுலேட் ஆகிறதுல கொஞ்சம் வந்து கீழே இறங்கிக்கும் பேலன்ஸ் ஆகிக்குது இப்போ ஸ்ப்ரெட் பண்ண சொல்லிதான் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அதையே கற்றுக் கொடுங்க ஆனால் நீங்கள் 10 வருஷமாக பண்ணுறவங்க ஆரிஜின் தெரியணும் ஒரிஜினல் இதில் டெவலப் ஆகணுமா இல்லையா உங்களையும் அதையே பண்ணிட்டுருங்க இது ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் சொன்னாங்க இதை தான் பண்ணணும் அப்படின்னா விஞ்ஞான விளக்கம் கொடுக்க முடியாது நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து அதனுடைய ஆரிஜினை சொல்லிவிட்டு பயிற்சி அப்படி கற்றுக் கொடுங்க நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லணுமா என்ன பண்ணணும் ஆழியாருக்கு எதிராக நான் சொல்கிறதில்ல சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க ஆழியாருக்கு எதிராக சொல்கிறதில்ல நீங்கள் 10 வருஷமாக பண்ணியும் உங்களுக்கு இந்த சரியான தெளிவான விளக்கம் கிடைக்க மாட்டேங்குது அந்த விளக்கத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்போ நீங்கள் ஆரிஜினை புரிஞ்சுக்கிட்டு இது எதுக்காக மாற்றுனாங்க இப்போ நான் சொன்னேன்னே இப்படி இந்த டோவில் நின்றுட்டு பண்ண பயிற்சி முடியலங்கும்போது நிற்க சொல்லிட்டாங்க அது எல்லோரும் பண்ண முடியலங்கும்போது அதுக்காக டோவில் பண்ணுறது தப்பு கிடையாது உங்களால் முடியும்னா டோவில் பண்ணி பாருங்கள் ஒரிஜினல் எஃபெக்ட் யூ வில் கெட் இப்போ அதே மாதிரி இந்த பயிற்சி நிலைகளையும் வந்து நாம் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களாம் சீனியர்ஸு நீங்கள் உடல் முழுக்க பரப்பக்கூடாது மேலே அக்யூமுலேட் பண்ணி தாங்குகிற லெவலெல்லாம் கூடிடுச்சு மேலே அக்யூமுலேட் பண்ணி இன்னும் அந்த எனர்ஜி லெவலில் கூட்டணும் நீங்கள் இதை பயிற்சி பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்கலாம் சொல்கிறது புரிஞ்சிட்டிங்களா யூ கிளாரிஃபை ப்ராப்பர்லி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க நான் நீங்கள்லாம் சீனியர்ஸுங்கிறதுனால இட் இஸ் அன் அட்வான்ஸ் கோர்ஸ் இது வந்து பேசிக் கோர்ஸ் கிடையாது இப்போ 10 வருஷமாக நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பேசிக் கோர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களால் தெளிவட முடியல இப்போ தெளிவுபடுத்துறதுக்கு அட்வான்ஸாக கற்றுத்தரேன் அட்வான்ஸுங்கிறது இது அட்வான்ஸ் கிடையாது இதுதான் ஒரிஜினல் இதுதான் பேசிக் அந்த பேசிக்கு தாங்க முடியாத பட்சத்தில் டைல்யூட் பண்ணி விட்டுட்டோம் டைல்யூட் இஸ் நாட் ஒரிஜினல் புரிஞ்சுட்டீங்க இல்லையா அப்போது மேலே நிற்க வைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது மூச்சு மேலே இழுக்கிறீங்க விடும்போது யூ ஜஸ்ட் லீவ் த பிரெத் அவ்வளோதான் அது எந்த தாட்டு இல்லாமல் இருந்தால் இங்கே எவ்வளவு ஹெவியாக ஒரு ஹெல்மெட் மாட்டினா மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள் அப்போ கண்ணை திறக்கணும்னு நினைக்கும் போது கண்ணை திறக்க முடியாது சடனாக இட் வில் டேக் டைம் புரியுதுங்களா இப்போ அதை மட்டும்தான் இப்போ ஓஜஸ் மட்டும்தான் இப்போ எடுக்கிறேன் அசனி நீங்கள் டைம் கொடுத்தா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியே ஓஜஸ் எடுக்க முடியுமானா நான் வந்து எப்போதுமே எனர்ஜி கன்வர்ஷன் வந்து எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குது அட் எனி டைம் ஐ கேன் டூ இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அட் விதின் 1 மினிட் எல்லாத்தையும் சக்தி கழுத்தில் வைக்கச்சுன்னா வச்சுருவேன் இத்தனை பேரையுமே நீங்கள் நினச்சாலும் மேலேயும் போக முடியாது கீழேயும் போக முடியாது அதுதான் போன வகுப்பில் வந்து நான் டெமோ கொடுத்தது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்போ நான் 10 அஸ்வினி போட்டு தான் ஓஜஸ் எடுக்கணும்னு இல்லை இப்போ 20 போட்டு 2 ஓஜஸ் எடுக்கலாம் 3 ஓஜஸ் எடுக்கலாம்னு எல்லாம் புக்கில் போட்டிருந்தது முறையாக பண்ணிங்கன்னா 10 கொண்டே தாங்க முடியாது நான் சொன்ன 5 செகண்டு நீங்கள் அஸ்வினி போட்டு 10 அஸ்வினியை முறையாக பண்ணு 1 ஓஜஸ் எடுத்தீங்கன்னா அந்த எனர்ஜியே உங்களால் தாங்க முடியாது இந்த தாங்க முடியாத பட்சத்தில் தான் டைல்யூட் பண்ணியிருக்கோம்
சரியா புரிஞ்சிக்கங்க. அப்ப நான் 20 அசனி போட்டேன் அப்படினா அது அசனி போடல ஆட்டு முத்திரை போட்டு 20 என்ன 40 போட்டால ஒண்ணு ஆகாது. There is no conversion, no இது நரம்பூக்கம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இத முறையா புரிஞ்சிக்கிட்டு செய்யுங்க. ஒரு கன்வர்ஷன்ல எவ்வளவு சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. தாங்க முடியுமா முறையா பண்ணான்னு பாருங்க. 10-1 லைஃப் லாங் போதும். 10 அசனி ஒரு ஓஜஸ் முறையா பண்ணீங்க அப்படின்னா அத்தனை போஸ்டருக்கு அத்தனை ஓஜஸ் போட்டீங்கன்னா லைஃப் லாங் போதும், எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து ஓஜஸ் மூச்சு மட்டும் எடுக்கிறேன், கவனிச்சுக்குங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அந்த சவுண்டு வீசிலெல்லாம் வராது. கண் வந்து ஒரு மாதிரி சொருகிடும், அவ்வளோதான். இப்போ ஓஜஸ் விட்டுருக்கேன், லேடிஸுக்கெல்லாம் சைலண்ட்டாக விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸுக்கு பண்ணுற மாதிரி விட்டுருக்கோம். ஏன் லேடிஸு சைலண்ட்டாக விட சொன்னாங்க? ஏன் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு சைலண்ட்டாக விட சொன்னாங்க? இதெல்லாம் வந்து நம்ம தெளிவான விளக்கம் தெரிஞ்சிட்டு நமக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். இப்போ ஓஜஸ் வந்து அந்த பிரீத்திங் டைம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வந்து மூச்சை மேலே இழுக்கும்போது கன் நீங்கள் எண்ணத்தால் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே அக்யூமிலேட் ஆகிற வரைக்கும் மூச்சு இழுக்கணும். யூ ஷுட் ஃபீல் இட். ஃபீல் பண்ண பிறகு அப்படியே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹெவினஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ பண்ணுறீங்களா? கமெண்ட் கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டார்ட் சொல்லும்போது ஃபஸ்ட் அசன் இது பண்ணுறீங்க. நான் ஸ்டார்ட்ங்கிறது ஒன்று, அடுத்தது வந்து 2-3 இப்படி கொண்டு வருவேன், பார்த்துக்குங்க. நீங்கள் போஸ்டர் வந்து முக்கியம் இல்லை உங்களுக்கு. இப்போது அஸ்வினியும் இது வந்து தான் முக்கியம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பொசிஷனில் இருந்துக்குங்க. ஸ்டார்ட். 4 5 6 7 8 9 10. Breathe in. Out. இதுலயும் தவறு பண்ணியிருக்கீங்க. பிரீத் இன் சொல்லும்போதே மூச்சு வெளியே விடுறீங்க. இப்போ அஸ்வினி வேண்டாம், நான் இன் சொல்லும்போது ஓஜஸ் இழுங்க, அவுட் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவுட் சொல்லும்போது மூச்சை வெளியே விடுங்க. ரெடி. இன். அவுட். பொசிஷனில் உட்காந்துக்குங்க. தலை கிருகிருன்னு வர மாதிரி இருக்கா? தலை கொஞ்சம் கிருகிருன்னு வரும், மப்பு ஏறும். இதுதான் சோமபானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வாட்சு வச்சு 5 செகண்ட் மாதிரி நீங்கள் வந்து ஓஜஸ் அஸ்வினி பழகி ஓஜஸ் மூச்சை மேலே இழுத்து கீழே விட்டீங்க அப்படின்னா ஒரு இதுலேயே கன்வர்ஷன் வந்து நல்லா வரும். அப்போது 3 போஸ்டர் போடும்போது உங்களுடைய சேஞ்சஸ் நல்லா புரியும். இப்போ எனர்ஜின்னு என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து ரா ஹேண்டுக்கு வந்து காய்கல்பாக கற்றுக் கொடுக்குறோம்.
அவங்க என்ன பண்ணுவாங்க மூச்சு சவுண்டாக விட சொன்னாங்க அப்படின்னு சவுண்டாக மூச்சு மட்டும்தான் விடுவாங்க பட் கன்வர்ஷனில் கான்சன்ட்ரேஷன் போகாது அப்போ கடைசி வரைக்கும் அப்போ பண்ண தப்பு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கும் இஸ் இட் கிளியர் இதில் டவுட் இருந்தால் கேளுங்க அதுக்கப்புறம் நான் அஸ்வன் என்ன ஓஜஸ் என்னன்னு விளக்கம் தரேன் டவுட் இருந்தால் கேளுங்க மேலே கொண்டு வரணும் என்ன சொல்லும்போது மேலே கொண்டு வரணும் அது நான் அவுட் சொல்கிற வரைக்கும் மேலே வந்து சேரணும் ஆமாம் ஸ்லோவாக கொண்டு வரணும் ஸ்லோவாக தான் கொண்டு வரணும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கணும் ஆமாம் 10 அஸ்வினிக்கு 50 செகண்ட் ஆகணும் 10வது அஸ்வினி முடிஞ்ச பிறகுதான் நீங்கள் மேலே இழுக்கணும் இழுக்கும்போது தானாகவே ஏனல் மசில்ஸ் முடிக்கும் அதுக்கு என்ன பேர் மூல இல்லைங்க அது இவங்க கேட்டது அது ரெண்டுக்கும் சேர்த்து இப்போ சொல்கிறேன் இப்போ மூல பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாம் இது சரியாக புரிஞ்சுக்குங்க அஸ்வினி போடுறோம் உங்களை என்ன பண்ண சொன்னேன் ஏனல் மசில்ஸை கொண்டு வந்து இருக்க சொன்னீங்கன்னா லூஸாக வைக்க சொன்னீங்கன்னா கொண்டு வந்து அப்படி டைட்டாக இருக்கிறீங்க அதுக்கு பேர் அஸ்வினி முத்திரை மூலபந்தம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க டைட்டாக பிடிக்கிறீங்களா லூஸாக பிடிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க டைட்டாக பிடிக்கிறீங்களா டைட்டாக பிடிக்கிறீங்களா லூஸாக வைக்கிறீங்களா அங்கே தான் தப்பு மூல அடுத்த வார்த்தை என்ன பந்தம் சொந்தம் அப்படின்னா என்ன பந்தம் அப்படின்னா என்ன சொந்தம் நெருக்குமா பந்தம் நெருக்குமா சொந்தம் நெருக்கம் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய நெருக்கம் வந்து எப்படி இருக்குது ஒரு மூணாம் தலைமுறை ஒரு மாமா மாமாவோ மச்சனோ யாரோ வராங்க அவங்கக்கிட்ட நம்மளுடைய நெருக்கம் எப்படி இருக்குது ஹாயோட நின்றுக்குது இல்லை கணவன் மனைவி உறவு இது அந்த மூணாம் மனுஷனுடைய உறவு இதுதான் சும்மா மூடிக்கணும் அதான் பந்தம் மூலத்தை இறுக்கி பிடிச்சா அதுக்கு வேறு சொந்தம் அதை லூஸாக வச்சா அது பந்தம் யூ ஆர் ஜஸ்ட் க்ளோசிங் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அந்த மூலபந்தத்தை பற்றி கவலையே படாதீங்க தானாகவே நடக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லையா இந்த நியூரோமஸ்குலர் ஆகட்டும் கபாலபதி ஆகட்டும் நீங்கள் அதை பண்ணுறேங்கும் போது தானாகவே அது முடிக்கும் அந்தளவு தான் முடணும் இறுக்கி பிடிக்கக்கூடாது அப்போது பந்தம்ங்கிறது சாதாரணமாக மூடி வச்சுக்கிறது இப்போ இறுக்கி பிடிச்சாக்கா உங்களால் வந்து ஓஜஸ் வந்து கன்வர்ஷன் கொண்டு வர முடியாது யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க அது என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிங்க அந்த தப்பு பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் நடக்காது நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் மூலத்தில் தான் போகும் மூலாதாரத்துக்கு தான் போகும் இட் இஸ் நாட் கம்மிங் டு தி பீனியல் இப்போ கரெக்ஷன் புரியுதா உங்களுக்கு அப்போ இவங்க வந்து ரிட்டைன் பண்ணுமான்னு கேட்டாங்க பாருங்கள் அந்த என்ன கேள்வின்னா இங்கேருந்து இங்கே வருது இல்லையா நான் ஸ்டார்ட் அப்படின்னதுமே இங்கே இருக்கு பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் வரணும் நீங்கள் ஒரு ஒரு செகண்ட்லேயோ ரெண்டு செகண்ட்லேயோ வந்து நான் அவுட்டுன்னு சொல்லிட்டேன்னா இவ்வளவு தான் வந்திருக்கும் ஸோ இது இங்கே வந்து ரீச் ஆகிறது நீங்கள் பெர்சீவ் பண்ணுறீங்க இல்லையா உணர்றீங்க இல்லையா உணர்ந்து மேலே கொண்டு வர்றதுக்கு 5 செகண்ட் இல்லை 6 செகண்ட் ஆனாலும் எடுத்துக்குங்க 7 செகண்ட் ஆனாலும் எடுத்துக்குங்க ஆனால் கன்வெர்ட் பண்ணுங்க கன்வெர்ட் ஆகிறத உணருங்க ஆரம்பக்கட்ட மெம்பர்ஸ்னால் உங்களுக்கு அது புரியாது இப்போ நீங்கள்லாம் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு புரியும் கன்வர்ஷன் என்னன்னு தெரியுது கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணும்போது எனர்ஜி ஃப்ளோ தெரியுது இல்லையா அதே எனர்ஜி ஃப்ளோவை நீங்கள் மனசால் இங்கேருந்து அந்த கன்வெர்ட் பண்ணி கொண்டு வாங்க இது போடுறதுக்கு 5-6 இது சொல்லுவோம் வாயை மூடிக்கணும் நாக்கை மேலே மடிச்சிக்கணும் போஸ்டர் போட்டுக்கணும் மூலபந்தம் பண்ணிக்கணும் எண்ணத்தால் எனர்ஜி கன்வர்ஷனை கொண்டு வரணும்னு சொல்லுவோம்
அதை மட்டும் விட்டுருவோம், மற்றதெல்லாம் செய்றீங்க. சொல்றது புரியுறதா உங்களுக்கு? எண்ணத்தால் கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை செய்யுங்க. நான் எதுவுமே பண்ணல இப்போ, மற்றது எது பற்றி கவலைப்படலை. எனர்ஜி கன்வர்ஷனில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதுதான் முக்கியம், அதுதான் இங்கே நடக்கணும். ஓஜஸே அதுதான். அப்போ அதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா மற்றதெல்லாம் தானாக நடக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தட். அதை விட்டுரும். புரியுறதா உங்களுக்கு? இப்போ இன்னொருக்க நான் சொல்கிறேன், கமெண்ட் சொல்கிறேன், இன் அவுட் மட்டும் சொல்கிறேன். இன்னு சொல்லும்போது நீங்கள் மேலே கொண்டு வாங்க, கன்வர்ஷன் கொண்டு வாங்க. அவுட் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் நான் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். அப்போ கன்வர்ஷன் வந்துட்டாலும் அங்கேயே நில்லுங்க, அவுட் சொல்லும்போது விடுங்க. சரியா? இப்போ ஒரு கமெண்ட், ஒன்லி ஓஜஸ் மூச்சு, அஸ்வினி வேண்டாம். சரியா? உட்காந்துட்டே கூட பண்ணலாம், உட்காந்துட்டே கூட பண்ணலாம், கன்வர்ஷன் கொண்டு வரலாம். இல்லை நிற்கிறது கன்வீனியன்ட்னா நில்லுங்க, யாருக்கு எப்படி பிரியமோ அப்படி இருந்துக்கலாம். சார், இன், கண்ணை நல்லா மூடிட்டு அப்படியே எனர்ஜி அப்படியே கொண்டு வாங்க. கண்ணை மூடிக்குங்க, கன்வர்ஷன் நல்லா ஃபீல் பண்ணி கொண்டு வாங்க. அவுட். துரியமெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான்னு பாருங்கோ. சடனாக கண்ணை திறக்கணுன்னா அந்த தவம் முடிச்சுட்டு திறக்கிறது கஷ்டப்பட்ட மாதிரி, ஒன் ஹவர் தவம் பண்ணும்போது திறக்க முடியல பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வழக்கமாக பண்ணுறதுக்கு இதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஸோ இதுதான் கன்வர்ஷன். அந்த கன்வர்ஷனை ஃபீல் பண்ணுறது தான் மோட்டோவை. அதை விட்டு விட்டு வேறு எது பண்ணியும் ப்ரோஜன் இருக்காது, யூஸ் இருக்காது. சரியா? சரி, இப்போ அஸ்வினி அப்படின்னா என்ன, ஓஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துப்போம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இப்போ வந்து அஸ்வினி முத்திரைங்கிறதுக்கு தமிழில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, என்னன்னு. என்ன ஊக்கப்படுத்துது? இப்போ நரம்பு அதை ஊக்கப்படுத்துதுன்னு அந்த பேர்லேயே வந்துடுது இல்லையா? அப்போ நரம்பு ஊக்கம் என்ன, நரம்பு அதை எப்படி ஊக்கப்படுத்துது அப்படின்னு நாம் வந்து படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் அஸ்வினி பண்ணும்போது பாடியில் முறுக்கறது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து இந்த 20 செகண்டில் முடித்தவங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்காது. பட் இப்போ இந்த டைமிங் கொடுத்து நீங்கள் அஸ்வினி போடும்போது அந்த முறுக்கு ஏறுறது உங்களுக்கு வந்து ஃபீலிங் தெரிஞ்சிருக்கும். இந்த அந்த காலத்திலிருந்து ஆன்மீகவாதிகள் தான் விஞ்ஞானத்தை வளர்த்தாங்க எல்லா ஆங்கிள்லேயும். இன்றைக்கும் வந்து வந்து இன்ஸ்டன்ட் தியரியிலேருந்து நியூட்டன் வரைக்கும் எல்லாம் எடுத்துகிட்டா எல்லாமே ஃபிலாசபிஸ் தான். இன்றைக்கி அதை யூனிஃபைடு ஃபோர்ஸாக அதுக்கு அதனுடைய எண்டுன்னு சொல்லி இது பண்ணதும் ஃபிலாசபர் தான், மகரிஷி தான். அதை இப்போது ஆராய்ச்சியில் வந்து சயின்டிஸ்ட்டு ஒத்துக்கிற அளவில் வந்து கொண்டு வந்திருக்குது. ஒரு கைடன்ஸில் ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்காங்க, யூனிஃபைடு ஃபோர்ஸ் அக்செப்டடு. அது நியூட்டன் ஐ மீன் இன்ஸ்டன்ட் தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அங்கே 2-3 சிட்டிங் ஆகிருக்குது, நிறைய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அது ஆகும், அப்போ வேதாத்திரி மாடல் சக்ஸஸ்க்கு வரும். அது நம்ம கைடன்ஸில் தான் அதுவும் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் சீக்ரெட்டாக தான் நடந்துட்டுருக்கு. நான் வந்து எனக்கு அந்த டைமிங் வேணுங்கிறது இதுக்கு தான். அவர் சொன்ன அந்த வார்த்தை கட்டுப்பட்டு அதை வந்து சில விஷயங்கள் வந்து அங்கே என் பாட்டுக்கு சைலண்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். இப்போது அது நடக்கிறது வந்து விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா மெல்பர்னில். அந்த யூனிவர்சிட்டியுடைய ஹெட், அந்த எனர்ஜி பவர் இதுக்குரிய ஹெட்டு வந்து அங்கேருந்து நம்மளை பார்க்குறதுக்கு ஊட்டிக்கு வந்து 2 நாள் தங்கியிருந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கார். என் ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி. அதெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டுருக்கு. இந்த அஸ்வினி முத்திரை நரம்பூக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 72,000
நரம்புகள் இருக்கு அப்படினு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியா அத டாக்டர்ஸ் லெவல்ல வந்து நாம ஒத்துக்க முடியதா அப்படினா இல்லை அப்படினு சொல்லுவாங்க ஆனா வர்மம் அண்ட் வர்ம கலைன்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாரும் ஒத்துக்குறோம் இன்னொரு இடத்துல அடிச்சா அவன் வந்து முடமாயிடுறான் இன்னொரு இடத்துல அடிச்சாதான் அவன் வந்து கான்ஷியஸ்க்கு வரான் இந்தியன் படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கமலை இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் வர்மக்கலையில் வருதுன்னு சொல்லுவோம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது மருத்துவத்தில் விளக்கம் கிடையாது அது வந்து எந்த மாதிரி நரம்புகள் அப்படின்னா அது வந்து நம்ம சூக்கும நரம்புகள் அது நம்ம இப்போ வைப்ரேஷன்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி வரும் அது அக்யூப்ரெஷர் அது ஒட்டிய நரம்புகள் இப்படி வரும் அந்த 72,000 நரம்புகளுக்கும் வந்து காந்த ஆற்றல் இந்த மின் ஆற்றல் இது வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எமோஷனல் லைஃப்பில் இருக்க இருக்க அந்த எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் கோவப்படும் போது வந்து இப்போ நீங்கள் 6 மாதம் சேர்த்து வச்ச எனர்ஜி போயிடும் ஒரு செகண்ட் பயந்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி போயிடும் ஸோ அதில் தான் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு நாம் எல்லாம் சொல்கிறது உண்டு இந்த தளர்ச்சி அடைஞ்ச நரம்பை ஊக்கப்படுத்தி எனர்ஜி கொடுக்கணும் அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சிலதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு ஹோஸ் பைப் இருக்குது 1/2 இன்ச் பைப்பு இதில் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறோம் அது இங்கே வந்து சேர்றதுக்கு 5 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இது புது பைப் இதுவே வந்து ஒரு 20 வருஷத்து பைப்பு பழைய பைப் ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சிருக்குது அதே ஸ்பீடு தான் இங்கேயும் நம்ம விடுறோம் எதில் முன்னாடி வரும் இதுலையா இதுலையா ஃபஸ்ட்டில் ஏன் இதில் வந்து லேட் ஆகுது ஒன்று தடையாகுது அதனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் நரம்பு தளர்ச்சி இந்த கை ஓஞ்சி போச்சு கால் ஓஞ்சி போச்சு இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது அப்படிங்கும்போது அந்த நரம்பில் ஓடக்கூடிய இந்த காந்த ஓட்டம் மின் ஓட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும் அது அவ்வளோ பழசாகிடுது இப்போ நீங்கள் அந்த எனர்ஜி கன்வர்ஷன் இதுக்காக நீங்கள் பண்ணுறது இது பண்ணும்போது நீங்கள் அது ஃபோர்ஸாக அந்த எனர்ஜி சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது இதில் போகிற மாதிரி இதில் தடைப்பட்டு போகுது இல்லையா இதில் கொஞ்சம் ரொம்ப பழசாக இருந்து கொஞ்சம் இங்கே இத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இதில் பீச்சு எடுக்கும் இல்லையா இது லீக் ஆகும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே பிடிச்சிக்குது இங்கே பிடிச்சிக்குதுங்கெலாம் இதில் ஆகலாம் காய்கல்பால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஸோ அவங்க நரம்புக்கும் ரொம்ப டென்ஷன்லேயும் இதுலேயும் இருந்து நரம்புகள் ரொம்ப தளர்ச்சியானவங்க இதை முறையாக பண்ணாமல் அதை வந்து அரைக்குறையாக பண்ணிட்டு பண்ணும்போது இங்கே வந்து அங்கே இங்கே எல்லாம் பிடிச்சிக்கலாம் இதுதான் உதாரணம் இது சேகிங் நர்வ்னு சொல்கிறோம் இது வந்து டோனிங் நர்வ்னு சொல்கிறோம் டோனப் ஆகிறது இது சேக் ஆகிறது அந்த சேகிங் ஆனதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த அஸ்வினி பண்ணுறோம் அது ஆராய்ச்சிகள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இயற்கை ஆராய்ந்து பார்த்துருக்காங்க அதில் எல்லாம் இயற்கையிலேயும் பார்க்கும்போது பறவைகள்லேருந்து மிருகங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த மிருகம் ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க அதில் குதிரை வந்து ரொம்ப பொட்டன்ஷியலாக இருந்திருக்கு சயின்ஸ்லேயும் அதுக்கு தான் வந்து அதை எடுத்திருக்காங்க ஹார்ஸ் பவர் அப்படின்னு ஒரு மோட்டாருக்கு அந்த பவர் எவ்வளோன்னு கொடுக்கணும்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஹார்ஸ் பவர் வந்து 2 குதிரை ஒரு சாரட்டை எடுத்துகிட்டு போகிறதுனுடைய பவரை வச்சு கணக்கு போடுவாங்க அந்த கணக்கு நமக்கு வேண்டாம் ஆனால் ஹார்ஸை வச்சு பவர் போட்டிருக்காங்க இப்போ வந்து ஏன் ஹார்ஸை வந்து செலக்ட் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு வரும்போது இந்த அஸ்வினி முத்திரைன்னு ஒன்று இங்கே வருது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி அதனுடைய பொட்டன்ஷியல் ரீட்டைன் பண்ணுது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தாங்க இந்த பொட்டன்ஷியல் ரீட்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் டூயிங் சம் ப்ராக்டிஸ் அது என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது எனர்ஜி இழந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணுறதுக்கு அது வந்து இந்த
இது லத்தி போட்டதுமே ஏனஸ நல்லா இழுத்து பிடிக்கிறது தான் அதுக்கு ரீகெயின் ஆகிறதுக்கான பயிற்சின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம்தான் வந்து எல்லா நரம்பு முடிச்சுகளும் வந்து உங்களுக்கு ஏனல் மசில்ஸில் வந்து முடியுது அப்படின்னு இந்த வர்மத்தில் கண்டுபிடிச்சாங்க. இந்த வர்மத்தில் ஏனல் மசில்ஸில் முடியறதுனால அங்கே வந்து நீங்கள் அந்த குதப்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இழந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணிக்கலாம், நரம்பு ஊக்கப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நரம்பூக்கம் பண்ணும்போது அவசர அவசரமாக பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ணீங்க பாருங்கள், ஒரு நிமிஷம் சொல்லியிருக்காரு அப்படின்னா 5 செகண்ட் எடுத்து நல்லா கன்ட்ராக்ட் பண்ணி, அது எப்படி கன்ட்ராக்ட் பண்ணும் எப்படி அதை விடணுங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு குதிரை லத்தி போடும்போது காத்திருந்து பின்னாடி பாருங்கள். வி ஹவ் டன் இட், செஞ்சு பார்த்து அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். நீங்கள் தப்பே கிடையாது. குதிரை எங்கேயாவது இருந்ததுன்னா அது பக்கத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இட் இஸ் ஃபார் யுவர் நாலேஜ். அப்போ அது எப்படி ஏனஸ் வந்து நல்லா இருக்கி பிடிக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுதான் சரியான முறை. நான் கற்றுக் கொடுக்குறதோ மற்றவங்க கற்றுக் கொடுக்குறதோ கிடையாது, குதிரை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், அதுபடி பண்ணுங்கள். தட் இஸ் அஸ்வினி முத்ரை. நான் அதை பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பண்ணும்போது வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இது நரம்பு இப்படி இருக்கிறது, இப்படி ஆகிறதுக்கான பயிற்சி. சரியாக புரிஞ்சுக்கிங்க. இதில் நாங்கள் பண்ணோம், இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருதுன்னு கேளுங்க. இதை நான் தெளிவுபடுத்திட்டு அடுத்ததுக்கு போகிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இதில் வந்திருக்கா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி? இது வரைக்கும் அப்படி பண்ணவே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம் அப்படின்றீங்களா? சரி, ஏதாவது டவுட் இருக்கா? ஹீட்டுங்கிறது வந்து முறை தவறி பண்ணும்போது தான் வரும். ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, மூளை பந்தம் பண்ண சொன்னா மூளத்தை இறுக்கி பிடிக்கிறீங்க இல்லையா, ஹீட் ஆகும். அது பண்ணக்கூடாது, பந்தம் தான் பண்ணணும். அந்த நேரத்தில் அங்கே இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் வராது. அது ஸ்ட்ரெயினா எனர்ஜி கன்வர்ஷனான்னு பாருங்க. யூ மைட் பி ஸ்ட்ரெயினிங் ஆல்சோ. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த தலையெல்லாம் சுற்றி உங்களுக்கு இது பண்ணி காட்டினேன். அதாவது உங்களுக்கு இந்த தலைவலி அப்படின்னா அது வந்து என்ஜாயபிளாக இருக்கும். இந்த எனர்ஜி கன்வர்ஷனில் வர்ற தலைபாரம் இந்த மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் என்ஜாய் தட். ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா யூ ஆர் ஸ்ட்ரெயினிங், சம் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் இன் யுவர் ஹெட். அது வந்து உங்களுக்கு தலையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கிற மாதிரி, ரெண்டுமே அந்த மாதிரி வரும். ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது, ரிலாக்ஸாக தான் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த ஓஜஸ் வந்து நான் சைலண்ட்டாக எடுத்து காட்டினேன் உங்களுக்கு, புரிஞ்சிட்டிங்களா? கன்வர்ஷன் மட்டும்தான் முக்கியம், சவுண்டு முக்கியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னு, அது ஹெல்த் சம்மந்தப்பட்டதா இல்லை இது சம்மந்தப்பட்டதான்னு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். சரியா? வேறு டவுட், என்ன பலனுங்கிறீங்களா? எனர்ஜி வந்து உங்களுக்கு பீனியலில் நிறைய கன்வெர்ட் ஆண்டுச்சின்னா என்ன பலன்? உங்களுடைய கோல் என்ன? அந்த கன்வர்ஷன் தானே. அது இல்லாமல் எதுக்கு காய்கல்பா பண்ணுறீங்க? காய்கல்பா பண்ணுறது அதுக்கு தான். அந்த கன்வர்ஷனே வேண்டானா அப்புறம் எதுக்கு காய்கல்பா பண்ணுறீங்க? புரியுறதுங்களா? இப்போ அந்த கன்வர்ஷன் நடக்கிறதுனுடைய விளக்கம் இப்போ தரேன். ஓஜஸ்குரிய கன்வர்ஷன் வந்து விளக்கம் தரேன் உங்களுக்கு. வந்து ஏழு சக்கரம் சொல்கிறோம், மூலாதாரம், இது வந்து பீனியல். இந்த பீனி மூலாதாரத்துலேருந்து இதுக்கு இடைப்பட்டதில் ஒரு 5-6 இருக்குதுன்னு வச்சுட்டிங்கன்னா மொத்தம் 7 வந்துடுது. இது வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம், ஆக்னே. இது இந்த ஆக்னே என்ன பண்ணுது அப்படின்னா, எனி எமோஷன், உணர்ச்சி இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? உணர்ச்சிங்கிறது எது சொல்லுங்க பாப்போம், என்னென்னு உணர்ச்சி நிலைகள் என்னென்ன இருக்கு? கோபம்,
உணர்ச்சி எத்தனை விதப்படுது, என்னென்னலாம் உணர்ச்சி அடிப்படையில் வருதுன்னு வேணா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது பவர் பாயிண்ட் உடையது. லைஃப் ஈஸ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உணர்ச்சி இல்லைன்னா வாழ்க்கை இருக்கா? உயிரோடு இருக்கிறதுக்கே எது அடையாளம்? உணர்ச்சி. எமோஷன்ஸ் ஆர் அவுட் போர் ஆஃப் ஹார்மோன்ஸ் பை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு விதமான ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டு மெயின்டைன் ஹார்மனி பிட்வீன் பாடி அண்ட் சோல். உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ஒரு நல்ல இணைப்பை கொண்டு வர்றது ஹார்மோன்ஸுடைய வேலை. ஹார்மோனியை கொண்டு வர்றது அதான் ஹார்மோன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். எமோஷன்ஸ் ஷுட் எலிவேட் அவர் லைஃப். உணர்ச்சிகள் வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்தணும். எமோஷன்ஸ் ஷுட் நாட் ரூயின் அவர் லைஃப். உணர்ச்சிகள் வந்து வாழ்க்கையை அழிக்கக்கூடாது. இதுதான் உணர்ச்சியினுடைய டெஃபனிஷன். எது எதெல்லாம் உணர்ச்சி அப்படின்னு வரும்போது, லவ், ஃபியர், ஏங்கர், கிரீட், இன்ஃபேச்சுவேஷன், ஹேட்ரட், ஜெலசி, என்வி, டிஸ்கஸ்ட், டிஸ்ட்ரெஸ், ரெக்ரெட், ரிமோர்ஸ், டெஸ்பேர், ஹோப், ஷேம், கான்ஃபிடென்ஸ், டிவோஷன் அண்டு சோஆன் போயிட்டே இருக்கும். எல்லாமே எமோஷன்ஸ் தான். பக்திங்கிறது வந்து எமோஷன் தான். இது எல்லாமே வரும். உணர்ச்சிகள்ங்கிறது தான், அது ஒரு ஒரு வித உணர்ச்சியில் வரும். அதுக்கு ஒரு வித ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ இப்படி வந்து உணர்ச்சிகள் வந்து இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு வரும்போது முடியாது. அப்போ ஒவ்வொரு எமோஷனுக்கும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து இந்த சப் கிளாண்ட்ஸ், இந்த அஞ்சு இருக்கு பாருங்கள், இந்த அஞ்சு சக்ராஸ் வந்து அதனுடைய இயக்கத்தில் இதெல்லாம் செக்ரீட் பண்ணும். அதை செக்ரீட் பண்ணதை அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பயம் வருது. பயம் வந்தால் இந்த இடத்துல வந்து கிட்னி, கிட்னிக்கு மேலே வந்து ஒரு தொப்பி மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஹார்மோனை சுரக்கும். அது அந்த ஹார்மோனை வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டெத் வரைக்கும் நிற்காது, போயிட்டே இருக்கும். ஒரு தடவை பயந்தீங்கன்னா போகிறோம், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இந்த மழைக்காலத்தில் ஒரு பூச்சி வரும், இந்த சோலையிலலாம் அப்படி கத்திட்டுருக்கோம், ஈசல் என்ன என்னமோ சொல்லுவோம், அது வீச் 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 வீச்சுன்ட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு அடங்கிச்சுன்னா செத்து போச்சுங்கிற அர்த்தம். அதே கதி தான் நமக்கும். ஆனால் நாம் எப்படி உயிரோடு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவேட் ஆனதுமே இதை கண்ட்ரோல் பண்ணுறது பிட்யூட்ரி, இன்னொரு ஆன்டி ஹார்மோனும் சுரக்கும். ஒரு இங்கே ஒரு திருடன் வந்து திருடுறான், வீட்டில் ஃபோன் பண்ணுறோம், எஸ்பி டிஎஸ்பிக்கு சொல்லி, இன்ஸ்பெக்டர் சொல்லி, ஒரு போலீஸ்காரன் அனுப்புகிறா பாருங்கள். அந்த மாதிரி அங்கேருந்து வந்து ஒரு ஆன்டி ஹார்மோனும் சுரந்து பேலன்ஸ் பண்ணும், அது ஸ்டாப் பண்ணும். இப்போ எஸ்பியோ போலீஸ்காரனோ வீக்காக இருக்கான், இல்லை வந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இன்ஸ்பெக்டருக்கு இது கொடுக்கறது லேட் ஆகும், அங்கேருந்து போலீஸ்கார் வர்றதுக்கு லேட் ஆகும், திருடாத வரைக்கும் என்ன பண்ணுவான், இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிடுவான்ல. அதே மாதிரி உங்களுடைய பிட்யூட்ரி வீக்காக இருந்தது அப்படின்னா இது வந்து அதனுடைய வேலையை அதிகமாக காட்டும், உங்களுக்கு அதிகமான பலவீனம் வரும்.
நரம்பு தளர்ச்சி சிந்தியெல்லாம் அதிகமாக வரும். அப்போது உடனடியாக அந்த வந்து உணர்ச்சி நிலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி ஹார்மோன் வந்து அந்த பிட்யூட்ரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உடனடியாக அது பேலன்ஸ் பண்ணும். அப்போது இப்போ நம்மளுடைய நிலைமை ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டி வந்ததுமே இது ஆக்டிவேஷன் வந்துடும். மூலாதாரம் செக்ஸ் கிளான்ஸ் ஆக்டிவேஷன் வந்துடும். ஆக்டிவேஷன் வந்ததுமே இட் இஸ் எர்த் பவுண்ட் சென்டர், எமோஷனுக்கு வந்து ரொம்ப அது வந்து கட்டுப்பட்ட ஒரு சக்கரம். அப்போ தான் தனதுங்கிற பற்றில் வந்து அதிகமாக வந்து நாட்டம் கொடுக்கும். அறுகுணங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அறுகுணங்கள் வந்து தலைவிரிச்சாடும். இப்போ அதை வந்து நம்மளை ருயின் பண்ணாமல் நம்மளை வந்து காக்கிறதுக்கு வழிவகுக்கணுன்னா அந்த உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பவர் வேணும், வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு கன்வர்ஷன் தான் மெடிடேஷன். உங்களுக்கு ஆக்னே கொடுக்கறது அதான். 6 மாதம் நீங்கள் ஆக்னே பண்ணிவிட்டு துரியம் எடுத்து பீனியலுக்கு போகிறீங்க. பீனியல் ஒரு 6 மாதம் நீங்கள் இது பண்ணும்போது நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கண்ட்ரோல் இன் யுவர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வருது. அப்போது என்ன அக்யூமிலேஷன் வருதோ அதை இந்த ஒரே ஓஜஸில் கன்வெர்ட் பண்ணுறீங்க. லைஃப் ஸ்டைலை மாற்றலை. லைஃப் ஸ்டைலில் மாற்றாமல் இருக்கும்போது இந்த கன்வர்ஷன் வரும்போது இம்பேலன்ஸ் இன் லீடிங் யுவர் லைஃப் வரும். அதில் தான் பிரச்சனை ஆகுறீங்க. எனக்கு அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு எல்லாம் சொல்கிறீங்க பாருங்கள். இட் ஈஸ் யுவர் இம்பேலன்ஸ் இன் டாலரேட்டிங் த எனர்ஜி. அப்போ இதுக்கு முறைப்படி என்ன பண்ணணும்? உடல்நலம் காக்கிறதுக்கு இந்த 5 இதை லைஃப் ஸ்டைல் மாற்றணும். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, உள்ளம் மாற்றணும். அப்போ நாமளே வந்து ஒரு சாத்விக இதுக்கு வந்துடுவோம், ஸ்டைலுக்கு. தியானம் பண்ணி வில் பவரை கூட்டுறோம். அப்போ வந்து அது வந்து பிட்யூட்ரி வந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடனே வந்து அது நமக்கு வலு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காயக்கல்பா பண்ணீங்க அப்படின்னா எனர்ஜி லெவல் அங்கே வரும்போது உங்களுக்கு முக்தி பக்கத்துலேயே இருக்கும், சீக்கிரம் போய் சேரலாம். ஜீவன் முக்திங்கிறது அதனுடைய கோல். காயக்கல்பாவுடைய கோல் வந்து ஜீவன் முக்தி. இங்கே சாதாரணமாக ஏதோ மூச்சு எடுத்து குக்கர் சவுண்டு மாதிரி விட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அதனுடைய ஆழம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த எண்ட் ஆஃப் யோகா. காயக்கல்பம், ரசவாதம் இதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து எண்டு, முடிவு. அந்த முடிவை 1 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வராது. 1 கோடி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து இதை நிலைநாட்ட மாட்டாராங்கிற நப்பாசையில் தான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம். இது ஆதங்கம். மகரிஷி கடைசி காலத்துலேயும் வந்து 10 பேர் தேர மாட்டாங்களான்னு அவர் உள் மனதிலிருந்து பேசுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஏங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இப்படி கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களே, இது மகிமை இவ்வளோ பெருசாச்சே அப்படிங்கும் போது சொல்கிறாரு, என் கையில் வந்து நல்ல விதை இருக்குது, விதைச்சிட்டே போகிறேன். பாலைவனத்தில் கொஞ்சம் போகும், அதெல்லாம் பட்டு போகும். இந்த பக்கம் வந்து ஒரு நல்ல பூமியிலே வரும், மழை இல்லாமல் பட்டு போகும். இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா அது நல்லா மரமாக வளரும், வளரட்டும். இந்த விதையை வந்து நாம் வந்து விதைச்சிட்டே போவோம். உங்கள்கிட்ட வர்றவங்களை வச்சு வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் உங்களால் அசஸ் பண்ண முடியாது. எல்லாருடைய ஆன்மாவிலையும் ஆழத்தில் வந்து இறைவன் இருக்கான். த அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட். எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, அது அங்கங்கே பொல்யூட் ஆகி கிடக்கு. அந்த பொல்யூஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இறைவன் காட்சி அளிச்சுட்டு போகிறான். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிகள் இது. இப்போ நான் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இது அதனுடைய வழிகள். இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூய்மையான உங்களுடைய ஆன்மா தெரியும். நீங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட தான் டைரெக்டாக வந்திருக்கீங்க, எங்கேயுமே வந்து தடைப்படலை அப்படிங்கிறத நம்புவீங்களா? உங்களுடைய ஆரிஜின் எது? வாட் இஸ் யுவர் ஆரிஜின் சொல்லுங்க. வினை அனிமல்ஸ் ஆரிஜின் என்கிறாரு. அனிமலுக்கு எது ஆரிஜின்?
ஒரு சிம்பிளா ரெண்டே நிமிஷத்துல புரியற மாதிரி நான் சொல்றேன். சரியா? இப்போ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு டயர்ட் ஆகுதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, கொள்றீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்க உயிர் எப்பவாவது ரெஸ்ட் எடுத்திருக்கா? பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒருத்தருக்கு 80 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 20 வயசு இருக்கலாம். இது வரைக்கும் வந்து ஒரு நிமிஷமாவது எப்போவாவது ரெஸ்ட் எடுத்திருக்கா? ரெஸ்ட் எடுத்திருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? போச்சு, வகையா? சரி, இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? தாய் வயிற்றுல இருந்தோம் பாருங்க. அப்போ வந்து அந்த குழந்தை 10 மாசம் வளர்ந்தது இல்லையா, அப்ப எப்பவாவது ஒரு நிமிஷம் அந்த உயிர் ரெஸ்ட் எடுத்திருக்கா? இல்லை. அப்போ அந்த குழந்தை அந்த அணு உருவான நாள்லேருந்து இது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக அந்த உயிர் வந்துட்டே இருக்குது. அந்த உருவான குழந்தை எங்கேருந்து வந்துச்சு? அப்பா கிட்ட இருந்த ஒரு செல்லு, அம்மா கிட்ட இருந்த ஒரு செல். அந்த ரெண்டு செல்லு உயிரோடு இருந்தால் தான் கன்சீவ் ஆயிருக்குமா, இல்லை அது இருந்தால் பரவாயில்லையா? உயிரோடு இருந்திருக்கும். அது அந்த அம்மா அப்பாவுடைய உடம்புல ஒரு பார்ட்ஸ், ஒரு செல் இல்லையா? அப்போ அவங்க பிறந்ததுலேருந்து நம்மளை உருவாக்குற வரைக்கும் அந்த உயிர் எப்போவாது ரெஸ்ட் எடுத்திருக்கா? இப்படியே பின்னோக்கி போங்க. எங்கே போகிறோம்? 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு. ஓரறிவு ஜீவன்லேருந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து விடுபடாமல் இந்த உயிர் தொடர் இருந்துகிட்டு இருக்கு. தெர் இஸ் நோ கேப். அப்போ அந்த ஓரறிவு ஜீவன் வந்து எங்கேருந்து வந்துச்சு? பஞ்சபூதம். டிஎன்ஏங்கிற கெமிக்கல் ஃபார்ம் ஆச்சு. டிஎன்ஏங்கிற கெமிக்கல் வந்து டைரிபோ நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது அதை உருவாக்க முடியும்னா உயிரை உருவாக்கலாம். அந்த கெமிக்கல் வந்து பஞ்சபூதம். பஞ்சபூதம் பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அந்த பஞ்சபூதத்தினுடைய ஆரிஜின் எடுத்துட்டிங்கன்னா 5வது தத்துவம் சாலிடு, 4th liquid, 3rd heat, 2nd air, 1st wind. இந்த விண் எங்கேருந்து வந்துச்சு? சூழ்ந்தெழுத்து மாற்றல். அங்கேருந்து இது வரைக்கும் எங்கேயாவது கேப் இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வினாடி வரைக்கும் உங்கள் ஆன்மா அல்லது உங்கள் உயிர் எங்கேயாவது விடுபட்டிருக்கா பாருங்க. இப்போ யாருடைய குழந்தை நீங்கள்? உங்ககிட்ட இறைவன் இருக்கார் இல்லையா? அங்கிருந்தானே வந்திருக்கீங்க. இப்போ நாம் வந்து அதை உணர முடியல அப்படின்னா நம்ம பொல்யூட்டட் வித் சம் இது பொல்யூஷன், அவ்வளோதான். இப்போ மேலேருந்து மழை தண்ணி பெய்யுது, சாக்கடையில் விழுது சாக்கடை தண்ணின்னு சொல்கிறோம், கிணறுல விழுது கிணத்து தண்ணின்னு சொல்கிறோம், கடலில் விழுது கடல் தண்ணின்னு சொல்கிறோம், ஆற்றுல விழுது ஆற்று தண்ணின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் குவாலிட்டி கேரக்டர் எல்லாம் மாறுதா இல்லையா? ஆனால் தண்ணிங்கிறது அங்கே இருக்கா இல்லையா? தூய்மையான தண்ணி அதுக்குள்ளே இருக்கா இல்லையா? சாக்கடை இல்லையே. இப்போ வெயில் அடிக்குது, சாக்கடை தண்ணி ஆவியாகுதா இல்லையா? அது மேலே போயிட்டு கீழே வரும்போது சாக்கடை நாற்று அடிக்குதா? இல்லை தானே? அப்போ அதே அந்த தூய்மையான தண்ணி இருக்கிற மாதிரி இங்கே இறைவன் இருக்கான், உங்ககிட்ட இருக்கான். இந்த மேலோட்டமாக இருக்குது பாருங்கள், இந்த பொல்யூஷன் அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் இறைவன் இருக்கான். அதுதான் அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். நம்ம எல்லாமே ஒன்றுன்னு அதில் தான் சொல்லுவாங்க. அதை உணர்ந்து தான் சொல்லணும். உணர்றதுக்கு நான் தியரட்டிக்கலாக உங்களுக்கு இப்போ விளக்கம் கொடுக்கணுன்னா இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். உணர்ந்து பாருங்கள், தெளிவாக தெரியும். அங்கே வந்து நமக்கு பொறாமை போட்டி இந்த எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கும், தாண்டி வந்துக்கலாம். நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும், ஒரு அன்பர் சொன்னார், போகிற ஊர்லெல்லாம் வந்து கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காராமா. இப்போ என்னுடைய ஊட்டியா ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், சென்னையா சென்னையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், பாம்பேயா பாம்பேயில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், நான் பெரிய ஆள் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் எதை என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு? அங்கெல்லாம் டெய்லி போகிறதில்ல, போகும்போது வருஷத்துக்கு ஒருக்கா போகும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற டஸ்ட்டு படிஞ்ச வீட்டில் போய் படுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, இப்போ டஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு வாட்ச்மேனை போடணும், சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ வருஷம் பூரா அந்த கெஸ்ட் ஹவுஸ் யார் என்ஜாய் பண்ணுறாங்க? வாட்ச்மேன் இஸ் என்ஜாயிங். நான் சொல்கிறது யாருது? நம்மது. இப்போ அந்த இதில் வந்து வேற யாரோ வந்து அந்த கிளைம் பண்ணி அங்கே அவங்க குடிசை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, துன்பம் வருது. துன்பத்தை யார் ஏற்றுக்கிறது? இன்பத்தை வாட்ச்மேன் எடுத்துக்கிறான்,
துன்பத்தை யார் ஏற்றுக்குது? இதுதான் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எமோஷன்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம வந்து எவ்வளவுதான் ஆண்டிருக்குன்னு சொன்னாலும் உட்கார்ந்து இந்த ரெண்டுக்கு ரெண்டு, படுத்த ஆறுக்கு ரெண்டுங்கிற அளவுக்கு மேலே நம்ம ஆள முடியாது. ஸோ அந்த போதுமைங்கிற நிறைமனம் எப்போ வரும் அப்படின்னா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோமோ அதில் இருந்து எப்படி அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற குவாலிட்டி கெப்பாசிட்டி இந்த மாஸ்டர் கிளாண்டு ஸ்டெபிலைஸ் பண்ணால் வரும். அதுதான் தவம், அதுதான் மெடிடேஷன். அக்னே கொடுக்குறாங்க. ஸோ சப் கிளாண்ட்ஸு அது வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுக்கும். இப்போ அதையும் தாண்டி இங்கே பீனியல் போகும்போது, கன்வர்ஷன் போகும்போது, அது வந்து இந்த எமோஷன்ஸ் நிலைக்கும் தாண்டி போன இது. அது அந்த இடத்துல இருக்கிறது வந்து மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஹார்மோன் செக்ரிட்டட் பை பீனியல் கிளாண்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெலட்டோனின் இன் பிளட் வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னா, பிலோ 10 இயர்ஸ் வந்து 120 பிக்கோகிராம் பெர் எம்எல் வரும். பிக்கோகிராம்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு மில்லிகிராம் எடுத்துக்கிட்டு ஒரு கோடி அளவில் வந்து அதை டிவைட் பண்ணிட்டு போகணும். 1000 × 1000 × 1000 போடணும், அவ்வளவு அளவு. அது 10 இயர்ஸுக்குள்ளே 120 இருக்கும். 15 to 20 வந்து 85 குறைஞ்சிரும். மிடில் ஏஜில் வந்து 40 to 50 இருக்கும். அண்ட் 45 இயர்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா 20 picogram இருக்கும். அந்த 20-ஐ மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ கேன் லிவ் லாங், எஸ் லாங் ஆஸ் யூ ஆர் மெயின்டைனிங். இந்த 20-லிருந்து 15, 10 இப்படி வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இறப்பு வந்துடும். அதுதான் பீனியல் கிளாண்ட். இப்போ அங்கே தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. டு யூ நோ த பெனிஃபிட் ஆஃப் ஓஜஸ் கன்வர்ஷன்? புரியுறதா உங்களுக்கு? அப்போ அந்த கன்வர்ஷன் பண்ணுறது 100 ஆண்டு வாழலாம், லாங் லைஃப்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த லாங் லைஃப் என்ன, அந்த பீனியல் கிளாண்டில் சுரக்கிற ஹார்மோனை கூட்ட வேண்டாம், 20-லிருந்து குறையாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த 45-க்கு மேலே அது 20-க்கு வந்துடுது. அது வந்து அந்த இந்த கருப்பாக தெரியுதுன்னு கால்சிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். அது கால்சிஃபை ஆகிடுது, அது செத்து இதாகிடுச்சுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கார் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்போ அங்கேருந்து மறுபடியும் உயிர்ப்பிச்சு பண்ண முடியுமா அப்படின்னா, இருக்கிறத வந்து குறையாமல் பார்த்துக்கிட்டா போதும். அந்த இருக்கிறத குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு நாம் வந்து இந்த கன்வர்ஷன் வச்சு எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். யூ ஆர் மெயின்டைனிங் இட். இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணால் மெயின்டைன் பண்ண முடியும், கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த கன்வர்ஷன் தான் இங்கே ஓஜஸ் கன்வர்ஷன். ஓஜஸ் அப்படின்னா, இப்போ காந்தா ஆற்றல் சொல்கிறோம், இது வந்து ஒரு காந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எத்தனை துருவம் இருக்குது? 2, 2, 4. என்னென்ன துருவம்? வட துருவம், தென் துருவம். சரி, இப்படி போட்டு நார்த் சவுத், கரெக்டு தானே? சரி, இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்கிட்ட நான் கேட்குறேன், இதை எப்படி இன்னும் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நார்த் போல் அப்படின்னா இது இப்படியெல்லாம் காந்த ஃபீல்டு இருக்கும், அப்போ இந்த அளவுக்கு அந்த நார்த் போல் சவுத் போலுங்கிறது டாமினேஷனில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ இதையே வந்து தரையில் போட்டு உடச்சுட்றேன், உடைச்சா 4 பீஸ் ஆகிடுது. இதுக்கு எத்தனை துருவம் இருக்கு? 4க்கும் ரவுண்டு வந்துடுது, அப்போது 8 துருவம் ஆயிடுச்சு. இதே 2, 8 துருவம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திபன் மாதிரி எடக்கு மடக்காக கேள்வி கேட்கறது எனக்கு பழக்கம். இதில் இந்த டாப் வந்து நார்த் போலன்னு சொன்னார், இந்த அளவுக்கு வந்து அது ஃபீல்டு கவர் பண்ணுதுன்னு சொன்னார். இது படம் பாழ போட்டு அந்த காந்தெல்லாம் வச்சு இழுத்து எல்லாம் பண்ணி காட்டினார், ப்ரூஃப் நல்லா இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், செந்திலும் பக்கத்தில் இருந்தார். அப்போ என்ன சொன்னேன், இந்த டாப் தானே நார்த் போல்,
இந்த நார்த் போலை எடுத்து கொடுங்கன்னு இப்படி உடச்சு கொடுத்தேன். இப்போ என்னாச்சு, நார்த் போல் இருந்துச்சா இல்லையா? இது ரெண்டாயிடுச்சு, இது ரெண்டாயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அவர் இங்கே இதுதான் இந்த ஏரியா நார்த் போல்னு சொன்னது பொய்யா? இருந்துச்சா இல்லையா? அப்போவும் இருந்துச்சு, இப்போ உடச்சி கொடுக்கும்போது அது இல்லாமல் போயிடுச்சு. எது உண்மை? அவர் சொன்னது சரியா, இப்போ இல்லாமல் போனது சரியா, ரெண்டுமே சரியா? ரெண்டுமே சரியா? அதுவும் குழப்பம்தான். கொஞ்சம் குழம்புனா தான் நம்ம தெளிவு, தூக்கம் கலையும், கொஞ்சம் தெளிவும் வரும். ரெண்டுமே சரியா, ரெண்டும் தவற? ரெண்டும் சரிங்க, ஆனால் எப்படி சரி? அப்போ ஏன் இது என்னாச்சு? இங்கே இருந்து நார்த் போல் என்ன ஆயிடுச்சு? எப்படி காணாமல் போச்சு? இல்லை, இப்போ இருக்கிறது நார்த் போல்னு இந்த பாகத்தை சொல்கிறேன். எப்படிங்க? ஒவ்வொரு செல்லையும் இருக்குது. ஆ, சரி, இப்போ ஐயா சொன்னார் இல்லைங்களா, ஒவ்வொரு செல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இப்போ இந்த இதில் வந்து நம்ம மொத்தமாக வந்து இது பண்ணும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாகம் இந்த 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 அளவுக்கு இது நார்த் போல் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஃபிசிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் சென்டர்ன்னு நீங்கள் நம்பி இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கட் பண்ணும்போது அது பொய்யாகி போயிடுது. இப்போ மூலாதாரம் அப்படிங்கிறது, அல்லது வந்து ஜெனட்டிக் சென்டர் அப்படிங்கிறது, அல்லது வந்து உங்களுக்கு அந்த காந்த ஆற்றல் இருக்கிற சென்டர் செக்ஸ் கிளான்ஸ்னு சொல்கிறது, அது வந்து ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது பொய்யாகி போயிடும். ஐயா சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு செல்லையும் இருக்குன்னு, இதுக்கு போலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். போலாரிட்டி அப்படின்னா, நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கும்போது கோடானு கோடி காந்த ஆற்றல் வந்து உடம்புக்குள்ளே வந்துட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வினாடியும். இப்போ இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுதுன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். இங்கே பக்கத்தில் ஏதாவது ஆறு இருக்கா? நொய்யலா? நொய்யல். இப்போ தண்ணி இருக்கா? இல்லை இல்லை, நொய்யலில் இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கா இல்லையா? ட்ரையாக இருக்கா? கிரிக்கெட் ஆடுறாங்களா? கிரிக்கெட் ஆடினாலும் அதுக்கு பேர் நொய்யல் ஆறு. அடுத்து நல்லா மழை பெஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் நொய்யல் ஆறு. ஆனால் இப்போ நொய்யல் ஆறு நல்ல தண்ணி இருக்குது பார்க்குறோம். இது பேரூர், இது வந்து ஈரோடுன்னு வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு இப்படி இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இருக்கிற ஒரு 10 டன் தண்ணி அடுத்த வினாடி எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? அது எங்கேயோ போயிடுது. பட் ஸ்டில் இது நொய்யல் ஆறு. பிறக்கும்போது நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ என் பேர் அன்னைக்கும் அதான், இன்றைக்கும் அதான். அன்னைக்கு இருந்த அணுக்கள் ஏதாவது ஒன்றாவது இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எப்படி தண்ணி போகுதோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கில் செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, கோடிக்கணக்கான செல்கள் வந்து மடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் நிரந்தரமா, இந்த உடல் நிரந்தரமா? காயமே இது பொய்யடா அப்படின்னா, இது பொய் தான், மாயையில் தான் சிக்கிட்டுருக்கோம். ஸோ எவ்ரி செகண்ட் வி ஆர் சேஞ்சிங். ஆனால் அதுக்கு ஒரு பாண்டேஜ் இருக்குது. நாம் இப்படி நிற்கிறோம், ஒரு மாச காட்சி அளிக்கிறோம். இது இது வந்து ஒரு காந்தம்னு சொல்கிறோம், பொருள் மாதிரி காட்சி கொடுக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த போலாரிட்டி. இந்த ஒவ்வொரு செல்லையும், இப்போ ஸ்கின் இருக்குது, சுரண்டி பார்த்தீங்க அப்படின்னா எபிதீலியல் செல்ஸ் இப்படி இருக்கும். இந்த ஒவ்வொரு செல்லும் வந்து இண்டிபெண்ட்,
ஆனா இந்த செல்லியும் இன்னொரு செல்லி எது வந்து பிணைச்சிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காந்த ஆற்றல் மேக்னட்டிசம் பயோ மேக்னட்டிசம் சொல்றோம் பாருங்க பயோ கரண்ட் அண்ட் பயோ மேக்னட்டிசம் வந்து பாண்டேஜ் இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது இந்த உடம்பு எதோட இணைச்சிட்டு இருக்குதுன்னா பூமி யூனிவர்ஸோட இணைஞ்சிட்டு இருக்குது வந்து நம்ம தவம் பண்ணும்போது யூனிவர்சல் மேக்னட்டிசத்தோட மிங்கிளாக முடியுறது எவ்வளோ எனர்ஜி வேணாலும் எடுக்க முடியுது ஸோ இந்த கன்வர்ஷன் ஒவ்வொன்றும் வந்து இணைச்சி இணைச்சி வைக்குது பாருங்க இந்த போலாரிட்டி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எமோஷன்ஸ்லேருந்து இந்த கிளாண்டுடைய ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணால் இப்படி நேராக நிற்கலாம் இல்லாட்டி இந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் நம்ம இப்படி நிற்க முடியாது இப்படி குனிஞ்சிடுவோம் கூர்ந்து விழுந்துடும் வயசாயிடுதுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லும் வந்து அந்த காந்த ஆற்றலை முறையாக வைக்கணும் அப்போ யூனிவர்சல் மேக்னட்டிசத்துக்கு இந்த பாடிக்கு உள்ள போலாரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் நார்த் சவுத் போலாரிட்டி ஈச் அண்ட் எவ்ரி செல்ல இருக்குது ஐயா சார் சரியாக சொன்னார் இல்லையா ஈச் அண்ட் எவ்ரி செல்ல இருக்குது இந்த பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இருக்குது அப்போ நம்ம மூலாதாரத்தை வந்து ஏன் வந்து இங்கே கருமையம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த பாடியுடைய சைஸ்ன்னு வச்சுக்கோங்க இது வந்து இப்படி ஒரு ரவுண்டு போட்டாக்க இப்படி சுற்றி 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 வந்தால் இங்கே திண்மை அடையிற இடம் வந்து அது காந்த ஆற்றல் திண்மை அடையிற இடம் அது அது வந்து அதை ஒட்டி வந்து உங்களுக்கு பிறப்புறுப்பெல்லாம் இருக்கிறதுனால செக்ஸ் கிளான்ஸே வந்து நமக்கு வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று அது வந்து பிறவி தொடரை கண்டினியூ பண்ணுறதுனாலையும் கருமையம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த கருமையம் என்கிறது செக்ஸ் கிளான்ஸ் கிடையாது இதுதான் செக்ஸ் கிளான்ஸ் செக்ஸ் இல்லாமையே குழந்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு இதே இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி குளோனிங்கில் குழந்தை பிறந்தது குளோனிங்கில் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாம் பிறக்க வச்சாங்க ஈச் அண்ட் எவ்ரி செல் ஹேஸ் காட் த இம்ப்ரிண்ட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு பாடி செல்லையும் எடுத்துக்கிட்டா சொமேட்டிக் செல்னு சொல்லுவோம் அந்த செல்லையும் வந்து நியூக்ளியஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த நியூக்ளியஸ்க்குள்ள டிஎன்ஏங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இதில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அங்கே போய் பதிவாயிடும் விரும்பினா உங்களுடைய எக்ஸ்டர்னல் இது ஃபங்க்ஷன் ஆகுது இதில் சப் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அதை திருப்பி எடுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அது திருப்பி நீங்கள் எடுக்கிறதில்ல விரும்பி எடுக்கிறதில்ல ஆனால் அங்கே போய் ரிஜிஸ்டர் ஆகிடும் பதிவாயிடும் அந்த டிஎன்ஏல இறைநிலையிலிருந்து இது வரைக்கும் இந்த பிறவித்தொடர் அத்தனையும் 33 கோடி பிறவிகள் வந்து அங்கே பதிவாக இருக்குது அந்த செல்லை எடுத்து ஒரு ஜெராக்ஸை நாம் வந்து ஒரு இதை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குனது தான் குளோனிங்கில் ஆட்டுக்குட்டியிலேருந்து மாட்டுக்குட்டி வரைக்கும் அது நமக்கு இருக்கிற மூக்கு கண்ணு காதில் என்ன ஷேப்போ அப்படியே வரும் ஜெராக்ஸ் அங்கே செக்ஸ் இருக்கலாம் ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு செல்லும் வந்து உங்களுக்கு வந்து காந்த ஆற்றலோட தான் சம்மந்தப்பட்டது திண்மை பெற்ற இடம் வந்து சென்ட்ரலில் வருது மூலாதாரம் இப்போ செக்ஸ் கிளான்ஸ் தான் மூலாதாரம்னு வச்சுக்கோங்க கருமையம்னு வச்சுக்கோங்க இப்போ கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்போ உங்களுக்கு மூலாதாரம் இருக்கா இல்லையா டோட்டல் ஹிஸ்டெரெக்டமி பண்ணிட்டாங்க ஓவரியிலிருந்து உங்களுக்கு கர்ப்பப்பையிலிருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போ உங்களுக்கு கருமையம் இருக்கா இல்லையா கருமையம் இல்லை அப்படின்னா நீங்கள் நடமாட முடியாது நான் அதை வச்சு தான் ப்ராப்பராக உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் அதனால தான் நான் லேடிஸுடைய ஹிஸ்டெரெக்டமியை சொல்கிறேன் இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போது அதை ரிமூவ் பண்ணாலும் அவங்க வந்து நல்லா நடமாடிட்டுருக்காங்க எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க அவங்களால எல்லாமே பண்ண முடியும் அப்போ அந்த இடத்துல எது வந்து கருமையமாக இயங்குது பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க உதாரணத்துக்கு இந்த இதில் வந்து ஐயா வந்து இதுக்கெல்லாம் பொறுப்படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு தலைவர் இருக்கார் இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்குது
ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால் வர முடியல, ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காத, நான் வரல ஆனால் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காத, நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, எனக்கு பதிலாக வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணி நடத்துவாங்க இல்லையா? இதே பொட்டன்சி இல்லாமல் இருந்தாலும், பொட்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த கூட்டம் நடக்குமா இல்லையா? அதே மாதிரி செக்ஸ் கிளான்ஸ் கர்ப்பப்பையை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலும், அது சுரக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாம் வந்து குறைஞ்சி போனாலும், பக்கத்தில் இருக்கிற கிளாண்ட் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கும். பிரசிடென்ட் இல்லைனாலும் செக்ரட்டரி நடத்திக்குவார், செக்ரட்டரி இல்லைனாலும் ட்ரெஷரர் நடத்திக்குவார். ஆனால் மையப்பகுதியில் இருக்கிற காந்த ஆற்றல் தான் கருமையம். அங்கே தான் நாம் வந்து இப்போ அஸ்வினி போடும்போது அங்கே அந்த காந்த களத்தை வந்து தயார்படுத்துகிறோம். இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் தி செக்ஸ் கிளான்ஸ் அட் ஆல், கிடையவே கிடையாது. செக்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இப்போ காந்த ஆற்றல் மட்டும் அங்கே திண்மை பெறுது. நீங்கள் எப்படி வைப்ரேஷன் கூட்டுறீங்களோ அதே மாதிரி வைப்ரேஷன் கூட்டுறீங்க, அந்த கூட்டுற வைப்ரேஷனை கன்வெர்ட் பண்ணுறீங்க. கன்வர்ஷன் எதுக்காக? மேலே இருந்தால் மேல் நோக்கிய எண்ணங்கள்னு சொல்லுவோம், அது வந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்கே இறைநிலை அந்த தான் தனது பற்று குறையும், இறைவனோட போகிறதுக்கு ஈஸி, நம்ம இந்த மெலட்டோனின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ அந்த கன்வர்ஷனுக்காக தான் இதை பண்ணுறோம். இதை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்லி மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டிங். எனக்கு ஒருத்தர் வந்து, ஒரு பேராசிரியர் வந்து காய்கல்பா செஞ்சு காட்டினார், எல்லாரும் இங்கே பார்த்துக்குங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு, நான் ஓஜஸ் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, கீழேருந்து மேலே கொண்டு வரேன் அப்படின்னு. ஸோ செக்ஸ் கிளாண்ட்லேருந்து செமன் அப்படியே நான் மேலே கொண்டு வரேங்கிற மாதிரி அவர் ஒரு பெர்சனிஃபிகேஷனில் சொல்கிறாரு. அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னா கிடையவே கிடையாது. இப்போ நம்ம, நான் செக்ஸ்னு ஒரு 10 தடவை நான் வார்த்தை சொல்லியிருக்கேன், யாருக்காவது செக்ஸ் உணர்வு இருக்கே? இப்போ செக்ஸ் உணர்வுக்கு எது முக்கியம், பாடியா மைண்டா? நீங்கள் மைண்ட் இல்லாமல் செக்ஸ் உணர்வு கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போது மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குமா? இருக்காத. ஸோ அந்த வேலையை தான் இது பண்ணுது. ஸோ யூ ஆர் கன்வெர்ட்டிங். இப்போ லேடிஸுக்கு வந்து பிறக்கும்போது யூட்ரஸில் ஒரு 10,000 முட்டை இருக்கும். இப்போது ரொம்ப ஏர்லியஸ்டாக 8 வயசுலலாம் மெச்சூரிட்டி வந்துடுது அப்படின்னா ஒரு 55 வயசு வரைக்கும் கூட மேக்ஸிமம் வச்சுக்குவோம். மொத்தம் எத்தனை வருஷம் வருது? ஒரு 47-50 வச்சுக்குவோம். இது 58 போட்டுக்குவோம். 50 வருஷம் வந்து உங்களுக்கு சைக்கிள் வருதுன்னு வைங்க, வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒன்றுன்னு எத்தனை முட்டை யூஸ் ஆகுது? 600 முட்டை தான் லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. 10,000 முட்டை அங்கே இருக்குது, பிறக்கும்போதே இருக்குது. ஆனால் 600 தான் யூஸ் ஆகுது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. அந்த ஓவரியிலிருந்து முட்டை அப்படி கிளம்பினுன்னா இந்த பஞ்ச் பண்ண டோர் இருக்குமே, ஒருத்தர் உள்ளே போனதுமே பஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போகணுன்னா அட்டு பஞ்ச் ஆகாமல் வர முடியாதுன்னு, அந்த ஒரு மாதம் வரைக்கும் அது க்ளோஸ் ஆகிடும். ஒருத்தர் தான் அலோவ் பண்ணும். இந்த ஆட்டோமேட்டிக் டோரை வந்து செயலெடுக்க பண்ணுறது தான் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு. இந்த மாத்திரை கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஆட்டோமேட்டிக் டோரை செயலுக்கு வச்சிடும். அப்போ அட் அ டைம் 5-6 வந்துடும் வெளியே. 5-6 1-2 கன்சீவ் ஆகாதா அப்படின்னு பார்ப்பாங்க. குழந்தையிலேருந்து இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஹார்மோன் இது கொடுப்பாங்க பாருங்கள், இதுதான் பண்ணுறது. ஃபெர்டைல் ஃபெர்டோமெட்டின்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்யும். இப்போது இந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது, கீழே வந்து விதை ஒன்று இருக்கும், இதில் வந்து விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகும். இது ஒரு தடவை வந்து அவங்க உறவு வைக்கும்போது வரக்கூடிய அந்த இதில் ஒரு 5 ml வருது அப்படின்னா
ஆவரேஜாக ஒரு 3 crores இருக்கும். ஒரு தடவை விந்து கழியும் போது 3 கோடி ஆவரேஜாக நார்மல் பீப்புளுக்கு வந்து அணுக்கள் வந்து வெளியேறும். ஒரே நாளில் 5-6 தடவை கூட உருவ வைக்க முடியும். அப்போ எத்தனை கோடி வெளியே உற்பத்தி ஆகுது? ஒரு 10 கோடி 15 கோடி ஆகுது பாருங்க. இது நிற்குமா? இப்போ வந்து காய்கள் பால் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. விந்து கட்டி பட்டுடும், விந்து வந்து நின்றுடும், உற்பத்தி நின்று போயிடும் அப்படின்னு. பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நிற்கிற மாதிரி ஆண்களுக்கு நிற்குமா அப்படின்னா நிற்காது. ஒன்ஸ் செக்ரேட்டட் எப்போ நிற்குன்னு பார்த்தீங்கன்னா அட் தி டைம் ஆஃப் டெத்து தான். விந்து கழிஞ்சி தான், அங்கே உடஞ்சி தான் நிற்குன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நிற்காது. அது இயற்கை. 80 வயசில் கல்யாணம் பண்ணி 5 குழந்தை பெற்றிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா விந்து உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் காயக்கல்பாக பண்ண என்ன யூஸ் இப்படின்னு கேட்பாங்க. இந்த செக்ஸ் அர்ஜங்கிறது இருக்கு பாருங்க, அது இருக்க. அது இல்லை அப்படின்னா மைண்ட் அந்த தாட்டை வந்து அடிக்கடி கொண்டு வராது. அது கொண்டு வரலன்னா மைண்டுடைய கமாண்ட் இல்லாமல் உற்பத்தி ஆகாது. அதை நிறுத்திக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட். அப்போ மைண்டு ஃபுல்லாக அங்கே மைண்ட் இருந்தால் தானே செக்ஸுடைய இதெல்லாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ இந்த காய்கல்பாவுடைய இதில் வந்து நிறைய பேர் ஏன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து தியரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஆகலையே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஆதங்கம் இருக்குது. நான் சரியாக பண்ணலையோ, நான் தப்பு பண்ணுறேனோ இப்படின்னு. இதையே ஒட்டி ஜென்ஸுக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று வரும், ப்ராஸ்டேட் அப்படின்னு. ஒரு 50 வயசு தாண்டிச்சுன்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு யூரின் அடைச்சி அடைச்சி போகுது, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, கேன்சர் ஆகிடுச்சு இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது வந்து 50க்கு அப்புறம் தான் வந்து 99% வரும். இதுக்கு ஒரு காரணம் நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு காயக்கல்பம் ஏதாவது உதவியாகுதான்னு பார்க்கணும். இப்போது இந்த விளக்கம் நான் கொடுக்கணுன்னா எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் மேலே தேவைப்படும். ஆஃப்டர் லஞ்ச் வச்சா உங்களுக்கு நான் நல்லா கொடுக்க முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 நிமிஷம் இருக்குது. இது வரைக்கும் உங்களை குழப்பிருக்கு இல்லையா, அதிலிருந்து சில கேள்விகளை கேட்குறீங்க. அந்த எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவடைஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு குழம்பிருக்கீங்க, அந்த உடற்பயிற்சியில் நான் தெளிவுபடுத்தின பாருங்கள். அந்த மாதிரி குழம்பிருக்கிறது எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு இதையும் சேர்த்து உங்களுக்கு நான் ஆஃப்டர் லஞ்ச் கிளியர் பண்ணுறேன். இப்போ எவ்வளவு குழம்பிருக்கீங்களோ இன்னும் கொஞ்சம் குழம்பி விடுங்க. சொல்லுங்கள். எஸ், இப்போ ஒரு மரம் இருக்குது, அதில் வந்து சீடு இருக்குது. அந்த சீடை போட்டு அதே மரத்தினுடைய இது எல்லாமே வருது இல்லையா? ஸோ அதுதான் கருமையம். அந்த கருமையை எர்த்தாக இருக்கிறது, மரம் எர்த்தாக இருக்கிறது வேறு, இந்த இது வந்து அந்த ஜெராக்ஸ் அப்படியே கொண்டு வரும். ஈச் அண்ட் எவ்ரி செல் இஸ் ஜெனட்டிக் சென்டர். ஆமாம். ஓஜஸ்ஸு பேர் ஏன் வந்தது அப்படின்னா, சரி, இது இது சொன்னால் டைம் சரியாக இருக்கும். இப்போது இந்த திணிவு பெற்ற காந்த மையம் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நம்ம அசனையெல்லாம் போடும்போது ரெடி பண்ணிக்கிறோம். இந்த சேகிங் நர்வ்ஸில் ஃப்ளோவுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த மூச்சு அந்த நிதானமாக கன்வர்ஷன் நினைவு கொண்டு வர சொல்கிற பாருங்கள். அப்போ இப்படியே காந்த ஆற்றல் வருது, வந்து இங்கே வந்து சேருது. இப்போ முகத்தில் வந்து உங்களுக்கு காந்த ஆற்றல் கூட கூட எமோஷ்னல் ஸ்டேட்டஸ் குறையும். அப்போ முகத்தில் ஒரு தெளிவு வரும், ஒரு லைட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அதை வந்து தேஜஸ் அப்படிம்பாங்க. தேஜஸ் கூடும். முகத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கருப்பு சிவப்பு இதெல்லாம் வந்து அழகுன்னு யாரும் எடுக்கிறது இல்லை. அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தம், அவங்களுடைய அந்த தெய்வீக இது வந்து அந்த பார்த்தா இவர் பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இவர் பார்த்தா ஒரு ஆன்மீகவாதியாக இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்களே இத்தனை காலமாக இது பண்ணணுன்னு தான் நம்மளை பார்த்ததுமே என்னன்னு சொல்லணும் மற்றவங்க.
முகத்தில் இவ்வளவு சாந்தமாக இருக்குது, அவர்கிட்ட அவரை பார்த்தாலே பேசணும்னு தோணுது, அவர்கிட்ட பழகணும்னு தோணுது அப்படின்னு அந்த அட்ராக்ட் பண்ணுது பாருங்க, அதுதான் தேஜஸ். அந்த தேஜஸ் கூட்டுறது வந்து இந்த ஓஜஸ் மூச்சு. எப்படி கூடுது அப்படின்னா, எப்போ பீனியல் பிட்யூட்டரியில் எனர்ஜி கூடுதோ, அப்போ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வலு நமக்கு கிடைக்குதோ, வி டோன்ட் பிகம் எமோஷ்னல் சூன். நம்மளை நாம் வந்து ஆண்டுக்க முடியுது. ஆண்டுக்க முடியுதுன்னு வரும்போது நம் முகத்தில் வந்து ஒரு தெளிவு ஏற்படுது. ஸோ எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோம். விவேகானந்தர் சொல்லுவார், முன்னாடி ஒரு மலையே இடிஞ்சு விழுந்தாலும் நீ வந்து கலங்காமல் இருக்கணும் அப்படின்னு. அந்த தெளிவும் துணிவும் திண்மையும் வரும், வர்றது தான் இந்த கன்வர்ஷன். நாக்க நாக்க ஆ நாக்கை மடித்து எல்லாம் பண்ணிடுறீங்களே, என்ன என்ன என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க. நாக்கை நல்லா மடித்து மேலே அன்னத்தில் ஒட்டிக்கிறோம், அது வந்து பீனிலுக்கு டச் கொடுக்குது. இப்படி இது பண்ணதுமே வாயை முடிக்கிறோம், அப்போ தான் மூக்கு வழியே நம்ம வந்து மூச்சு எடுக்க முடியும். மூக்கில் தான் மூச்சு இழுக்கணும். அது அப்போ வந்து போஸ்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து போஸ்டர் போட்டுக்கிறோம், தானாகவே மூலபந்தம் ஆயிக்கும். அப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மூலாதாரத்தில் வச்சு எனர்ஜி கன்வர்ஷனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துடுறீங்கன்னு வைங்களேன். வந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது எதுவுமே நோ கமாண்டு, மைண்ட் ஃப்ரீ, எந்த தாட்டும் இருக்கக்கூடாது. இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, போஸ்டரை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடுறீங்க, மூலபந்தம் ஃப்ரீ ஆகிடுது, மூச்சு வந்து வெளியே வாய் வழியே விடுறீங்க. ஸோ இதை பண்ணும்போது அங்கேயே நிற்கும். இப்போ எனர்ஜி பூரா பரப்புறதுக்குன்னு வரும்போது கான்சன்ட்ரேஷன் பின்னியில் போகாது, பாடியில் தான் போகும். ஸோ யூ டைல்யூட் தட் எனர்ஜி. உங்களுக்கு பின்னியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக உடம்பு பூரா பரப்பிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ 10 யூனிட் மேலே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 5 யூனிட் அங்கே நிற்கும், 5 ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சீனியர் பீப்புள், அப்போ அங்கே நிறுத்தி வந்து எனர்ஜி நல்லா கூட்டி அதை என்ஜாய் பண்ணணும். அப்போ வந்து 10 யூ நிறுத்துங்க, நிறுத்துறதுன்னா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அங்கேயே நிறுத்திக்கலாம். கிளியர்? இல்லை, ஓஜஸ்னால் ஓஜஸ் பண்ணும்போது கூடும் அப்படின்னு சொல்கிறேன். விளக்குத்தவம் சரி, இல்லை இல்லை இல்லை, வேறு வேறு. அதில் வந்து சில இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். விளக்குத்தவம்ங்கிறது இப்போ விளக்கு தவம்னு பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்ணிலிருந்து எனர்ஜி போகுமா உங்களுக்கு கூடுமா? ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறாங்க. நான் இப்போ கான்ட்ராடக்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் தெளிவாகும். நிறைய போகுது, கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்து வெளியே தானே தள்ளுறீங்க, போகுது. இப்போ எனர்ஜி அங்கே போன பிறகு நாம் வந்து வலுப்பெறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்க. இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து எனர்ஜியை வந்து அப்படியே அள்ளி கொடுக்கறதுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த விளக்கு பயிற்சி பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கண்ணுக்கு கொண்டு வரீங்க. கண்ணில் அக்யூமிலேட் பண்ணி, எப்படி மூலாதாரத்தில் அக்யூமிலேஷன் ஆச்சோ அதை எப்படி பீனிலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோமோ அந்த மாதிரி வந்து அத்தனையுமே கண்ணுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணி வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது இங்கிருந்து எனர்ஜி வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸாக போகிறதுக்கு இட் இஸ் ஏ ப்ராக்டிஸ். அதை வச்சு கையோடு இன்னொரு ஆன்மாவுக்கு ப்ளஸ் பண்ணணும். ஒரு குழந்தை இருக்குது, பாஸ்வர்ஸ் கொடுக்கணும், உடம்பு சரியில்லை. இல்லை ஒரு பெரியவருக்கு பாஸ்வர்ஸ் கொடுக்கணும், உடம்பு சரியில்லை. அதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் அதை பண்ணணும். உங்கள் ஆன்மாவை பலப்படுத்துறதுக்கு பண்ணிங்கன்னா, நீங்கள் அதை ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், யூ வில் ஹாவ் ஏ ஷிவரிங் ஃபீல், எனர்ஜி வந்து வீக் ஆகிடும். ஸோ இந்த பயிற்சி அடுத்தவங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா, எனர்ஜியை ஈஸியாக கொடுக்க முடியறது இல்லைன்னா அப்படி பண்ணலாம்.
ஆனால் கண்ணாடி பயிற்சி வேறு. கண்ணாடி பயிற்சி என்னன்னா, நீங்கள் வந்து ஆக்னே பண்ணுறீங்க, எங்கே நினைக்கிறீங்க, எந்த இடத்த நினைக்கிறீங்க, நெற்றி. துரியம் பண்ணும்போது, சரி, துரியாதீதம் பண்ணும்போது கடைசியில் எதை நினைக்கிறீங்க, கடைசி பிரபஞ்சம் நினைக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் இங்கே இருக்குன்னா, இங்கேருந்து உங்கள் வேவ் போகுது. நீங்கள் யூனிவர்ஸை நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறீங்கள, அங்கே போய் கிளாஷ் ஆகுது. இங்கே கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனட்ரேஷன், இன்டராக்ஷன், இந்த ஃபைவ் டைமென்ஷன் ஆக்ஷன் நடக்குது. ரிட்டர்ன் நமக்கே வருது. ஆனால் எப்போவாவது நீங்கள் நீங்களாக இருக்கீங்களா? இந்த துரியாதீதம் பண்ணும்போது வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் நீங்களாக இருக்கீங்களா? இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, இங்கே உங்களுடைய உருவத்தை பார்க்குறீங்க. உங்கள் இந்த ஃபைவ் டைமென்ஷன் ஆக்ஷன் எங்கே போய் எங்கே வருது? உங்கள் உருவத்துக்கு போய் ஆட்டோ ஃபீட்பேக். அதுக்கு பேர் ஆட்டோ, ஆட்டோனா செல்ஃப் ஃபீட்பேக். அது வந்து ஒரு 10 மடங்கு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும், ஆனால் தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்கணும். இதையும் ரெகுலராக பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த தாங்குகிற சக்தி இருந்ததுன்னா பண்ணலாம். புரிஞ்சிட்டிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தட். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எந்த பயிற்சியுமே வேண்டாம். நமக்கு இருக்கிறது மூணே மூணு தவந்தான், ஆக்னை, துரியம், துரியாதீதம், வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய டெக்னிக் உங்களுக்கு கற்றுத்தரோம். எது ஒன்றாவது உங்களுக்கு கிளிக்காக இது நல்லா இருக்கே பண்ணலாம் அப்படின்னு எனர்ஜி கூட்டிக்குவீங்களா அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி மூணே மூணு தவந்தான், அது வந்து ஆக்னை, துரியம், துரியாதீதம். புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? சரி, இப்போ நீங்கள் இப்படி கேட்டீங்க இல்லையா, எஸ் எஸ் அப்போ தான் பார்க்க முடியுது, இல்லாட்டி பார்க்க முடியாது. இன்ட்ராக்ஷன் நடக்கலைன்னா பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இந்த சாயா தர்ஷன் பார்க்குறீங்களே, உங்கள் நிழலை பார்க்குறீங்களே, அது அங்கேருந்து ரிட்டர்ன் வரும். அதனுடைய டைமென்ஷன் எவ்வளோ தெரியுங்களா? 200 மில்லியன் லைட் இயர்ஸ். டூ ஹண்ட்ரட் மில்லியனுங்கிறது எவ்வளோன்னு தெரியும், 20 கோடி லைட் இயர். அப்படின்னா லைட் ஒரு வினாடிக்கு 72,000 மைல் நம்ம ஓடுது. ஒரு வினாடியை வந்து நிமிஷமாக்கி அவராக்கி வருஷத்துக்கு கணக்கு போடணும், அதையும்ட்டு 20 கோடி. அத்தனை தூரம் வந்து அதனுடைய விட்டம் இருக்கும். நீங்கள் பார்க்குற நிழலுடையது இப்போ வானம் வந்து அதனுடைய டைமென்ஷன் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு அது விரிஞ்சிருக்குது. விரிவடைகிறது வந்து நம்ம துரியாதீதம் பண்ணுறது உண்மைங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ கொடுக்குறோம், அவ்வளோதான். கற்பனை இல்லை, உண்மை அவ்வளோ விரியறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்போ டீ சூப் கொடுத்தாங்க, இந்த சூப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்களா? உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கா? எத்தனை 1000 மக்கள் அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக அது வந்து சேர்ந்துருக்குது இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் வேண்டாமா? அப்போ அவங்க நல்லா இருக்கட்டும்னு சமுதாயத்தை வாழ்த்துட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது பிரசாதமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு உடம்பு கொட்டும், இன்னும் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கும், காந்த ஆற்றல் இன்னும் பெருகும். ஸோ யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தி சொசைட்டி. கடனை திருப்பி கொடுக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, நினச்சி பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நாம் நம்மளுடைய உழைப்பு அதில் இல்லை, நம்ம வேறு ஒரு இதில் உழைப்பு கொடுத்துருப்போம் ரிட்டர்ன்ஸுக்கு. பட் அந்த உழைப்பு கொடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியோட இதை நன்றி தெரிவிக்கணும் இல்லையா? அதை பண்ண சொல்லிட்டுருக்கேன். அப்படி பண்ணும்போது இந்த கன்வர்ஷன் வந்து எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட. இல்லாட்டி அந்த இதில் அந்த சாப்பாட்டில் ரொம்ப எமோஷன் ஆகும்போது கீழே ட்ரைன் ஆகும், ட்ரைன் ஆகுதா ஆகுதா ஆகும் இல்லையா? ஊருகா சூப்பராக இருக்கு அப்படின்னு நக்குனீங்கன்னா
இடிக்கு படும்போது எமோஷன் கீழே போகுதா இல்லையா? ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள், மேல்நிலையிலேருந்து என்ஜாய் பண்ணுங்கங்கிறதுக்காக தான் அதை பண்ண சொல்கிறேன். கோயிலுக்கு போகிறீங்க, பூசை கொடுக்குறீங்க, பூசை கொடுக்குறதுக்கு முன்னாடி அது தேங்காய், பூசை கொடுத்த பிறகு அது பிரசாதம்னு சொல்கிறீங்களே, கொஞ்சோண்டு கொடுத்தா போதும்னு சொல்கிறீங்களே, காந்த ஆற்றல் பெருகிருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த காந்த ஆற்றலை நீங்கள் உங்கள் கையால் உங்கள் உணவுக்கு கொடுக்குறீங்க, அதுதான் கான்செப்ட். புரிஞ்சிட்டிங்களா? அது பண்ணிக்கலாம். அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரக்கும், ஆக்னியை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆக்னி வந்து நீங்கள் அதாவது பயம், பயப்படுறேன்னு நினச்சிட்டாலே பயம் வந்துடுது. ஸோ அந்த எண்ணத்தை போக்கிடுங்க, அது புரிஞ்சிக்கிங்க, அப்போ அந்த பயம் போயிடும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஆர் ஹேவிங் தட் ஃபியர் காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா? அப்போ அதுக்கான காரணம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இதுக்கு தான் போய் பயப்பட்டோமா அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக இருக்கலாம். காரணம் புரிஞ்சிட்டதுன்னு தானாக போயிடும். ஓஜஸ் வந்து ரொட்டீனாக பண்ணுங்கள். நீங்கள் ஆக்னி கொண்டு வரேன், துணி கொண்டு வரேன்னு பண்ண வேண்டாம். மேலே தலை கொண்டு வந்தால் அது எங்கே போகணுமோ அங்கே போயிடும், அவ்வளோ. அதோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் ரிலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த கிரகத்தை குறிக்குது? ஞாயிறுன்னு என்ன? சூரியன். நாளைக்கு சந்திரன் சொல்கிறீங்க. அடுத்தது செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழன் கிரகம். வியாழனுங்கிறது குரு. அடுத்தது வந்து வெள்ளி, சனி, இதெல்லாம் கிரகம். இந்த வாரம் பூரா கிரகத்தோட பேர் தான் கொடுத்துருக்கீங்க. எத்தனை கிரகம் இருக்குது? ஒன்பதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வாரத்துக்கு எத்தனை நாள் இருந்திருக்கணும்? ஏன் ஏழு நாள் இருக்கு? ஏதாவது ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. ராகு கேது ரைட்டு, மற்ற கிரகங்கள் ஏன் வாரத்துக்கு ஏழு நாள் மட்டும் வச்சாங்க? இன்றைக்கி பத்து கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களா? ஆ, அது நான் சொல்கிறது சந்திரன் இதெல்லாம் இல்லாமல், பூமி இல்லாமல் தான் அத்தனை. இப்போ மற்றதெல்லாம் என்னாச்சு? ஏன் ஏழு நாள் வச்சாங்க? எப்படிங்க? எப்படி அஃபெக்ட் பண்ணாது? பிறந்த ஸ்டார் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வினாடிக்கும் மாறுபடுதில்ல. எப்படி அது? சரியான சரியான பதில் விளக்கிக்கலாம். இப்போ வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வைங்களே. அப்போ வந்து ஐயாவை பார்த்துட்டு போகும்போது ஐயா குறுக்கே வந்தார், ஹலோ சொன்னார், போனேன். அன்றைக்கி இன்டர்வியூ சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் ஐயாவா இல்லை என்னுடைய முயற்சியா இல்லை அது சூழ்நிலையா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நேற்று ஐயாவை பார்த்துட்டு போனேன் காலையில், காரியம் சக்ஸஸ் ஆச்சு, இன்றைக்கி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பேச போகிறேன், ஐயா கிராஸ் பண்ண பிறகு எப்படியாவது பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு அவர் வரட்டும்னு காத்துட்ருப்பீங்களா இல்லையா? இல்லை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு வெல்லோட போகணும். இது வந்து அந்த நாளை டாமினேட் பண்ணணும்னு சொல்கிறோம். சரிதானே? இது ஒத்துக்கிறீங்க? இப்போ வந்து கால ஓரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? கால ஓரைன்னா என்ன, எதுக்கு சொல்கிறாங்க என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு டைம்லேயும் எந்த கிரகத்தினுடைய ரேடியேஷன் டாமினேஷனை பூமியில் வந்து படுதுன்னு பார்க்குறாங்க. கால ஓரை, அதில் காலையில் விடியல் இருக்கு இல்லையா, விடியலில் எது வருதுன்னு பார்க்குறாங்க. இப்போது 6-7 இந்த மாதிரி டைமில்
இன்னைக்கு எடுத்துட்டா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை வந்து மற்றதெல்லாம் பின் தள்ளிட்டு அது டாமினேட் பண்ணுது. சோ இட் இஸ் சண்டே. நாளைக்கு மூணுடைய அந்த ரேடியேஷன் வந்து டாமினேஷன்ல இருக்கும் between 6 to 7. அது வந்து மண்டே. செவ்வாயுடையது வந்து டியூஸ்டேல டாமினேஷன்ல இருக்கும். ஸோ அது எந்த டாமினேஷனில் இருக்கோ அந்த நாள் அந்த கிரகத்தினுடைய பாதிப்பில் இருக்குன்னு ஒரு ஐதீகம் வச்சுருப்பாங்க. செவ்வாயுடைய இது வந்து என்னன்னா நம்மளை வந்து கொஞ்சம் உணர்ச்சிகளை ரொம்ப தூண்டி விடுறது கொள்வது அப்படி ஆகும்போது கோவெல்லாம் வரும். ஸோ ஒரு ஒரு கடை வைக்கிறதோ கொள்வதோ அன்றைக்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீ கஸ்டமர்கிட்டலாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, அதனால் அன்றைக்கி பண்ணாதீங்க இப்படின்னு இது வந்து சென்டிமெண்ட்டை இப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதையும் வந்து நாம் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண முடியுமா முடியாத. இட் வில் நாட் ஒர்க் வித் மெடிடேட்டர்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லிவிடுவாங்க ஜோசியம் எல்லாத்துலேயும். ஏன்னா மெடிடேட்டர்ஸ்ங்கும் போது வி மிங்கிள் வித் தட் இது நவகிரக தவம் பண்ணுறீங்க இல்லையா, அதோட மிங்கிள் ஆகிறீங்க. யூ கன்வெர்ட் தட் இன் டு யுவர் ஷேப். அப்போ அதோட மிங்கிள் ஆகும்போது அது நம்மளை பாதிக்கிறது இல்லை. என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். எல்லா காலமும் வந்து நல்ல காலம்தான். கிளியர், டவுட் இருக்கா? அப்போ அந்த ஏழு நாளில் ஏழு டாமினேட் பண்ணுது. அடுத்து எட்டாவது நாள் வரும்போது அதே சண்டே வந்து இந்த டாமினேஷன் வந்துடுது. மற்றதெல்லாம் கொஞ்சம் பவர் கம்மியாக போயிடுது. பாவம், ஒதுக்கிட்டோம். ஸோ வாரத்தில் ஏழு நாள். அழுத்தம் குறைவாக தான் போடணும்னு இல்லை, சவுண்டாக போடுங்க தப்பு இல்லை. ஆனால் சவுண்டு மட்டும்தான் முக்கியம்னு பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அது வேண்டான்னு சொல்கிறேன். சொல்கிறது புரிஞ்சிட்டிங்களா? எல்லோரும் வந்து கன்வர்ஷன் பண்ணுறதை விட்டுறாங்க, சவுண்டாக இந்த மூச்சு விடணுங்கிறத மட்டும்தான் பிடிச்சிட்ருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், கன்வர்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுதுங்களா? ஓஜஸ் மூச்சு நீங்கள் இப்போ எப்படி எல்லாத்துக்கும் வந்து சவுண்டாக விட சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறதுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஆனால் எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. அஸ்வினியில் வந்து அந்த டைம் ஃபேக்டர் நல்ல இது மாதிரி கொண்டு வரணுங்கிறத முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க. இதுக்கு வந்து ஓஜஸ் இதில் கன்வர்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். மற்றதெல்லாம் செகண்ட்ரின்னு சொல்கிறேன். நான் வந்து ப்ரைம் ஃபோர்ஸாக நீங்கள் கொடுக்கறது வந்து வேற கொடுத்துட்ருக்கீங்க, அது முக்கியம் இல்லை. இதுதான் முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் பிரின்சிப்பிள்னு இருக்குது. அப்போ எது பண்ணால் முழுமையடையுமோ அதை பண்ணணும். இப்போ இதில் வந்து எனர்ஜி கன்வர்ஷன், அதில் வந்து அஸ்வினி, அது வந்து முக்கியம் பார்த்துக்கோங்க. எதுங்கய்யா? அதாவது அந்த அழுத்தம் கொடுக்கும்போது பிபி கொஞ்சம் கூடிடுங்கிறதுனால சைலண்ட்டாக விட சொல்கிறார். இப்போ நான் எடுத்து காட்டினேன் இல்லைங்களா, அப்படி சைலண்ட்டாக விட்டால் கொஞ்சம் காம் ஆகும். இன்னொன்று இதை சொன்னதுனால நான் இது பண்ணுறேன், கரெக்டாக மணி 1:30 ஆகுது. அதனால் வந்து ஆரம்பிக்கும்போது லேடிஸுக்கு மென்சஸ் ஆகிறது, சைலண்ட் பிரீத்து, இதோட உங்களுக்கு பிளானட்ஸ் வருது இல்லையா அதையும் எனக்கு சொல்கிறேன். இதை லிங்க் பண்ணி ஒரு தியரி சொல்லிவிட்டு அடுத்த விளக்கங்கள் தரேன். இப்போ சாப்பிட்லாமா? வாழ்க்கை நம்முடன்.